ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக். 2015 ரிலீஸ் ஆன த ரெவனன்ட் இந்த படத்தோட கதையை தான் இப்போ கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறோம். அதோடைய டேரக்டர் அல்ஜாண்ட்ரோ குன்சாலிஸ் நரேட்டிவ். இந்த கதை நரேஷனை சொல்லி முடிச்சுன்னா ஒரு டேரக்ஷனில் வந்த எல்லா படங்களோட கதை நரேஷனும் சொல்லி முடித்தோம். முதல் தமிழ் சேனலாக நம்ம சேனல் தான் வந்திருக்கும். அது எனக்கு பெருமையாக தான் தருது. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கூட டேரக்டர் அல்ஜாண்ட்ரோ குன்சாலிஸ் நரேட்டிவ் மூவிஸ்ன்னு சொல்லி தனி ஃபோல்டரே போட்டு வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர் இருக்கிற ஒவ்வொரு பட கதை நரேஷனும் கேளுங்க, அவருடைய படத்தை விஷுவலாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இனரேட்டிவ் பேரும் வந்து நீங்கள் சேர்த்து சொல்வீங்க. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் மேக்கர், தரமான படங்கள் தான் வந்து கொடுத்துருக்காரு. எடுத்தது 6 படம்னாலும் வாங்கின நிறைய ஆஸ்கர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு இந்த மனுஷன். அதுவும் இந்த ரெவனன்ட் படத்துக்கு நான் 10 out of 10 மார்க் வந்து கொடுப்பேன். அவர் டேரக்ஷன் பண்ண படங்களை கூட ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது நான் டாப் 3 ரேங்க்ல இந்த படத்தோட பேரும் வந்து மென்ஷன் பண்ணுவேன். விஷுவலி ஸ்டன்னிங்கான படம் இது. நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீன், நம்ம இப்போ தேட்டரில் போய் பார்க்க முடியாதுன்னும் போது தேட்டரில் போய் பார்த்தவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக வந்து கிரியேட் ஆயிருக்கும். அப்படி யாருன்னா வந்து பார்த்துருக்கீங்கன்னா அதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய ஸ்க்ரீனில் நைட் டைமில் எப்படியோ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு தான் படத்தை வந்து பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உத்தமம், பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். காரணம் என்ன, இந்த படத்தில் இருக்கிற விஷுவல் எல்லாமே பனி பிரதேசத்தில் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த பனி மலை, பனிக்காடு, அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்போர்வையோடு இருக்கும், புயல் காற்று வந்து வீசிகிட்டு இருக்கும், நீரோடைகளில் அந்த சத்தம், இதெல்லாமே வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த பிளேஸ்லேயே போய் நீங்களும் இருந்துட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். படத்தோடு நீங்கள் வந்து ஈஸியாக மெர்ஜ் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு ஜேர்னி வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிரியேட் ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் விஷுவல்ஸ் சினிமோட்டோகிராஃபர் தான் அந்த படத்துக்கு வந்து உயிரை கொடுத்துருப்பாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா டமால் டிமில் போட்டு உங்கள் காதெல்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி வந்திருக்காரு. நார்மலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த சீன்ஸில் என்னென்ன விஷயங்கள் வருதோ அந்த சத்தங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே கேட்பீங்க. இப்போ பனி புயல் வந்து வீசுதுன்னா அந்த சத்தம் வந்து நீங்கள் கேட்பீங்க. அப்புறம் இந்த மரங்கள் வந்து அந்த காற்றுக்கு வந்து அசைதுன்னா அந்த கலைகளோட சத்தம் வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நீரோடையில் அந்த தண்ணி அப்படியே வந்து ததும்பி ததும்பி அப்படியே போகிற சத்தம், இது வந்து அப்படியே டீட்டெயிலிங்க வந்து கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டப்போ மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில பீட்ஸ் ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணோம்ல, அப்புறம் ஒரு ஜேர்னி அடுத்து இது மாதிரி நடக்குது அதை நோக்கி வந்து போகும்போது அந்த மியூசிக் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்கும். சினிமாட்டோகிராஃபி நேச்சுரல் லைட்டில் வந்து இந்த படத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டுன்னும் போது ஆர்டிஃபிஷியலாக சும்மா அங்கங்கே வந்து முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு காமிக்கணும்ப்பா, பேக்ரவுண்டெல்லாம் வந்து வெளிச்சமாக காமிக்கணும்ப்பா, அப்படிலாம் வந்து காமிச்சு எதுவுமே வந்து குழப்பாமல் பகல் டைமில் ஷூட் பண்ணுறோமா, சூரிய வெளிச்சமே வந்து போதும், அப்படியே வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்திருக்காங்க. ராத்திரி நேரத்தில் பனிப்பிரதேசத்தில் ஷூட் பண்ணும்போது எப்படியும் தீ மூட்டி கதகதப்பாக இருக்கணும்னு சொல்லி சுற்றி உட்காந்துருப்பாங்க, கேம்ப் ஃபயர் மாதிரி அப்படி உருவாக்கி அதை வந்து விஷுவலாக வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட் பெருசாக எதுவுமே இது பண்ணாமல் நேச்சுரலாகவே வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்காக எடுத்தோம் கவுத்தோம், நான் அப்படி தான் எடுப்பேன், அதுக்காக எப்படி வேணாலும் எடுத்துருவேன் அப்படின்னு வந்து இல்லாமல் நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு சீனுக்கும் வந்து ஒரு கண்டினியூட்டி ப்ராப்பராக இருக்கும். ஒரு விஷுவல் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அடுத்த சீனே வேறு மாதிரி விஷுவல் பார்த்தா ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருவாங்க, அந்த மூடே போயிடும். அப்படி இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. அது காரணம் என்ன, பொறுமையாக வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைட் வரும்போது தான் நம்ம அந்த சீனை வந்து திருப்பி ரீக்ரியேட் கேப்சர் பண்ணணும், இப்படி தான் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எப்போ அந்த பனிப்பிரதேசமாக மாறுது, எப்போ பனிமூட்டம் வந்து உண்டாகுது, அப்படி இருக்கும்போது காத்திருந்து வந்து எடுத்திருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க நினச்சிருந்தா சும்மா இப்போ இருக்கிற சிஜி ஒர்க்குக்கெல்லாம் பின்னாடி க்ரீன் மேட் ஒட்டி இந்த லொக்கேஷன் தான் நாங்கள் எடுத்தோம் பாகுபலி அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி காமிச்சு கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி எதுவும் வந்து பண்ணாமல் அவங்க வந்து காத்திருந்து அந்த ஸ்கேலே வந்து பெருசாக இருக்கும். அந்த படத்தை வந்து லார்ஜர் ஸ்கேலில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இன்னரிட்டமும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நம்ம டிகாப்ரியோ, இவர் தான் அந்த படத்தில் கதாநாயகனாக வந்து நடிச்சிருப்பார், லியோனார்டோ டிகாப்ரியோ. நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எதனா வந்து படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தேடும்போது தான் வந்து தெரிஞ்சது, இவர் வெஜிடேரியனா. இந்த படத்தில் நான் வெஜிடேரியனாக வந்து மாறியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனாக ஏன் மாறினார்னா, இந்த ரெவனன்ட் என்ற படத்தோட டைட்டிலே வந்து அதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, சாகுலேருந்து மீண்டு வந்தவங்க தான் வந்து ரெவனன்ட்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சாவை போய் பார்த்துட்டு அதுலேருந்து போகாமல் ரிட்டர்ன் ஆகி வந்து திரும்பி வந்தவங்க தான் ரெவனன்ட். இந்த படத்தில் இவரும் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். இவரை பயங்கரமாக ஒரு கரடி வந்து தாக்கிரும், உயிருக்கே போராடிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் பார்த்தா வில்லன் இவருடைய பையனையும் வந்து கொண்டுருவான். இவர் கண்ணுக்கு எதிரில் இவரால் வந்து தாங்கிக்க முடியாது, எதிர்த்து அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது. அவன் நினச்சினப்போ இவன் வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் வேலையை வந்து பார்க்க போகும்போது இவர் சாக மாட்டார், மூச்சை வந்து வாங்கிக்கிட்டு மூச்சை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வந்து ஊர்ந்து ஊர்ந்தே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி அவனை வந்து பழி வாங்குவார். இப்படி அந்த படலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசி பயங்கரமாக எடுக்கும்ல, சாப்பிட ஏதாவது வந்து தேவைன்னும் போது காட்டெருமைங்க வந்து அப்படி இப்படின்னு வந்து ஓடிட்டுருக்கும். அந்த காட்டெருமைகளெல்லாம் காட்டு ஓனா இங்கே வந்து ரவுண்டு கட்டி தாக்கும், அதில் ஒரு காட்டெருமை வந்து அதுங்கெல்லாம் வீழ்த்தி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் நைட் டைம் வந்து ஒரு காட்டு அதாவது பூர்வக்குடி மக்களில் ஒருத்தர் இருப்பார், அவருடைய இனத்தாளங்களும் யாரோ ஒரு டீம் வந்து அழிச்சிட்டு போயிருக்கும். இவர் மட்டும் தான் வந்து உயிர் பொழைச்சி வந்து இன்னும் சில ஆட்கள்லாம் திரட்டி வந்து போய் திருப்பி சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் ஒரு தாட்டை தான் வந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த காட்டெருமை அந்த ஓனைகள்லாம் வந்து திரட்டி அவருக்கு அதில் இருக்கிற கறியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், அவர் உயிர் வாழணும்ல. இந்த இடத்துல நம்ம ஹீரோ டிகாப்ரியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர்ந்து போய் அவர்கிட்ட பிச்சை எடுப்பார், பசிக்குது இந்த பாரு கரடி எல்லாம் வந்து என்ன இப்படி வந்து இது பண்ணிச்சேன், பையன் வேறு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுன்னா அந்த பூர்வக்குடி ஆள் என்ன பண்ணுவார்,
அந்த பெரிய காட்டெருமையை ஈரலை அப்படியே பிடுங்கி தூக்கி போடுவார். ஒரு ஆர்கனை பிடிச்சி தூக்கி போட்டு சாப்பிடுன்னா இவர் போய் அதை எடுத்து அப்படியே வந்து சாப்பிடுவார். இது அவங்க நினச்சிருந்தா ஒரு ஜெல்லி இந்த மாதிரி விஷயம் வச்சு ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை அப்படி ஒரு செட்டப்பில் காமிச்சு அவங்க வந்து ஏமாத்திருக்கலாம். ராவான மீட்டை வந்து சாப்பிட்ருக்காரு. வெஜிடேரியன் வந்து ஒரு நான் வெஜிடேரியனாக வந்து மாறியிருக்காரு. இது கூட ஒரு டெடிக்கேஷன் வந்து நம்ம சொன்னாலும் இது ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தானே. அவன் அவன் பார்த்தீங்கன்னா தம் அடிக்காதவங்க கூட படத்தில் வந்து தம் அடிச்சிருக்கான் இந்த படத்துக்காக அப்படின்னா அது வந்து அந்த லொக்கேஷனில் அப்படி மெனக்கெட்டு காத்திருந்து பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும், நல்ல படைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஆக்டர்னால் தான் இதெல்லாம் வந்து முடியும். இவர் ஒரு படத்தில் பண்ணால் பரவாயில்ல, ஒவ்வொரு படத்துலையும் இதுதான் பண்ணுறாரு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலாகவும் ஒரு படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது, அதான் பெரிய விஷயமே. டாம் ஹார்டியும் வந்து நடிச்சிருக்காரு, அவர் தான் இந்த படத்தில் வில்லன் மிரட்டியிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு கதாபாத்திரம் அது பேசுகிற வசனம் இயல்பாக இருக்கும். யாரும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த படம் அப்படியே ஃபுல்லாக அது ஒரு ஜேர்னி தான். ஏன்னா அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே படமாக வந்து எடுத்திருப்பாங்க. 1820களில் உண்மையாகவே வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இது இப்படி ஒரு காட்டில் பனிப்பிரதேசத்தில் வந்து தனித்து ஒரு நபர் வந்து விடப்பட்டிருக்காரு. அவர் 200 மைல் கிட்ட அப்படியே ஊர்ந்து வந்து திருப்பி அவருக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நாவலாகவே எடுத்திருந்தாங்க, த ரெவனன்ட் அப்படின்ட்டு. அந்த நாவலை தான் வந்து படமாக எடுத்தாங்க. இன்னும் இந்த படமாக எடுக்கும்போது பார்த்தா இதெல்லாம் நான் படித்ததுக்கப்புறம் வந்து தெரியுது, யாருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் வந்து டேரெக்டாக போய் சேரல. அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து நினைக்கல இவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணும், இவர் தான் இதில் வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஐடியா யாருக்கும் வந்து கிடையாது. அவங்க வேறு வேறு ஆட்கள் வச்சு தான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க. இந்த லைசன்ஸ் மாதிரி, இந்த ராயல்ட்டி மாதிரி இது வாங்கி நாங்கள் வந்து இது எடுக்கணும் அப்படின்ற பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வேறு வேறு டேரக்டர் வச்செல்லாம் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் ஃபிலிம் மேக்கர் ஓல்டு பாய் படத்தை எடுத்த பார்க் ஷான் வூக்கு தான் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, இவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் வந்து போனதுக்கப்புறம் அப்புறம் ட்ராப் ஆயிருக்கு, இல்லை இவர் வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டேரக்டர் வந்து ட்ரை பண்ணுங்க, ஆஸ்திரேலியன் ஃபிலிம் மேக்கர் வந்து நினைக்கிறேன், அவரும் வந்து ட்ராப் ஆகி அப்புறம் தான் இன்னேரிட்டோ கையில் வந்து போயிருக்கு. இந்தமாதிரி இந்த பையன் நல்லா பண்ணுவோம் போகிறப்ப அப்படின்னு சொல்லி அவர் கையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டர்ஸும் இந்த மாதிரி தான், வேறு வேறு இந்த டாம் ஹார்டி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து ஆக்டர்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் பரிந்துரைக்கப்பட்டு இவங்க பேர் பண்ணுற கடைசியே எவனும் தேவையில்ல, இவங்களே வந்து இருக்கலான்னு இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான கலைஞன் யாருன்னு வந்து சொல்லுவோன்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்பில் வரலாற்று படைக்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு அதுதான் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அது இந்த இந்த நபர்கள் இது வாய்ப்பு கிடைச்சி இந்த படத்தை செதுக்கின எல்லாருக்கும் வந்து அது பொருந்தும். சாதாரண படமாக இவங்க வந்து எடுக்கல, ஒரு மாஸ்டர் பீஸ் தான் வந்து கையில் கொடுத்துருக்காங்க. இவர் இன்னர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டார். சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டாங்க. இவர் நம்ம ஆக்டர் லியோனார்டோ டிகாப்ரியோ பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்கர் அவார்டு இந்த படத்தில் வாங்கிட்டார். ஸோ இப்படி எல்லாரும் அவங்களுடைய வாய்ப்பை வந்து கரெக்டாக சரியாக பயன்படுத்தி காலம் அழிய வரைக்கும் ஒரு ஒரு காவியமாக இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து இது கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். நான் இந்த படத்தை பார்த்து ரொம்ப ரசிச்சதுனால தான் அதிகமாக வந்து பேச வேண்டியதாக போச்சு. இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், அவன் கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லியோனார்டோ டிகாப்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹியூ கிளாஸ். ஸோ கிளாஸ்ன்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஹியூ கிளாஸ் என்ன பண்ணுவான், அது ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து பேசுவான். அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுடைய நினைவில் நடந்த ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அவன் அசப்போடுற மாதிரி தான் இருக்கும். ஹியூ கிளாஸ் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அமெரிக்கன் தான், ஒரு பூர்வக்குடி இனத்து பொண்ணை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணியிருப்பான். நேட்டிவ் நார்த் அமெரிக்கன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த பூர்வக்குடி அவங்கள வந்து பவுனி, அந்த பவுனி மொழியில் தான் இவங்களுக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்போ என்னதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேறு வேறு லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. இப்போ மலையன்வாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழியை வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி அந்த மொழியில் தான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பேசுவான். ஏன்னா அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த மொழி அந்த இதை சேர்ந்தவன், வேறு ஒரு இனத்தை வந்து சேர்ந்தவன் அப்படின்னும் போது அவளுக்கு புரியணுன்ற மொழியில் தான் வந்து பேசணும். அவங்க பையன் இவனுக்கு அந்த நினைவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையனும் வந்திருப்பான். இப்போ அவளை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பையன் வேறு பிறந்திருப்பான். இவங்க மூணு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. அது கிளாஸு, அவங்களுடைய பையன் பேர் ஹாக்கு, அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் வந்து படுத்துருக்கும் போது அவனுடைய நினைவில் வந்து அவன் வாய்ஸ் ஓவரில் வந்து பேசிகிட்டே இருப்பான். ஸோ அவன் வாய்ஸ் ஓவரில் வந்து பேசுகிற விஷுவல்ஸில் வந்து என்னென்ன காமிப்பாங்கன்னா அவனுடைய ஒய்ஃப் வந்து அவன் மடியில் வந்து அப்படி செத்து கிடப்பாங்க, அவன் பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். அவங்க இருக்கிற இடம், இவங்க வசித்த இடத்தெல்லாம் யாரோ வந்து தீ வச்சு எரித்து மொத்தத்தையும் வந்து தரமட்டம் ஆக்கியிருப்பாங்க. இது எதை வந்து காமிக்கிறதுனா அவங்க இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஹியூ கிளாஸு, ஹாக்கு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து இருந்த அந்த லொக்கேஷனில் 40 ஆட்கள் கிட்ட வந்து இருந்திருக்காங்க. ஒரு குழுவாக வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்கள வந்து இன்னொரு ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சோல்ஜர் இந்த வீரர்கள்லாம் இருப்பாங்களே இவங்க பூந்து தரமட்டமாக்கி சூறையாடிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஹியூ கிளாஸோட பையனாலையும் வந்து அவங்க தாக்கிறாங்க, ஒய்ஃபெல்லாம் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ தாக்குனப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவங்க பையனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கே பாரு என் பையன் தானே, நீ வந்து நான் எங்கேயும் போகல, நான் உங்க கூட தான் இருக்கேன், நீ வந்து சாகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து போயிடாத, பயப்படாத, நான் இருக்க உன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுவார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து மூச்சு நிறுத்திடாத, மூச்சு விட்டுட்டே இரு, வாங்கி வாங்கி விடு, நீ எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கியோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து சண்டை போட்டே இருக்கலாம், நம்ம சாகலை போராடிட்டு இருக்கோன்றது அர்த்தத்தை வந்து காமிக்குது.
அதனால் மூச்சை விட்டுறாதம்மா ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி காமிப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து சின்ன பையனாக இருப்பான். அவங்க அம்மாலாம் இருந்து அந்த இடத்துல எல்லாமே தீ வச்சு கொளுத்துனப்போ ஹாக் சின்ன பையனாக இருப்பான். அப்போ தான் அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவன் உள்ள பூந்து எல்லாரையும் வந்து கொண்டு இருப்பான். அந்த ஹியூ கிளாஸு அங்கே வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து சாவடிச்சு அவங்க பையனோட மட்டும் வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் உயிரோட வெளில வந்திருப்பாங்க. வெளில வந்து இன்னொரு டீமில் வந்து சேர்ந்துருப்பான் ஒரு கம்பெனியில். அது வந்து ராக்கி மவுண்டெயின் ஃபர் கம்பெனின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கம்பெனியோட பேர். அவங்களுடைய வேலையே வந்து இந்த காடுகளில் போய் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி அதனுடைய தோலெல்லாம் வந்து உரிச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது வேறு ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அதனுடைய ஸ்கின்னுக்காக வந்து வேட்டையாடுற ஒரு டீம் தான். அதனுடைய ரோமங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக வேட்டையாடுற ஒரு கம்பெனியில் தான் வந்து ஹியூ கிளாஸும் சரி அவனுடைய பையனும் சரி வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. இவங்க பையன் இப்போ வந்து பெருசாக வந்து வளர்ந்துருப்பான். ஆனால் அடிக்கடிக்கு ஹியூ கிளாஸ்க்கு அந்த நினப்பு வந்து போகும். அவங்க பையன்கிட்ட அவன் வந்து பேசுனது, அவன் அந்த பையன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து அவன் சந்தோஷமான இருந்த நிகழ்வுகள், அவங்க ஒய்ஃப் கண்ணுக்கு வந்து வந்து போவான். ஸோ இவங்க தான் உலகம்னு வந்திருந்தா இப்போ ஒய்ஃப் போயிட்டா இப்போ பையன் தான் உலகம்ன்ற மாதிரி வந்து இப்போ இருக்கான். இதை வந்து காமிக்கிறதுக்காக அப்படி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையனும் இவனும் வந்து அந்த ராக்கி மவுண்டெயின் ஃபர் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி சார்பாக ஒரு லொக்கேஷன் மிசூர் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் ஒரு ஸ்பாட்டில் வந்து வேட்டையாடிட்டு இருப்பாங்க. இவங்க பையன் அப்படியே வந்து போவான். இவங்க ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவு லாங்குவேஜில் தான், பவுனி லாங்குவேஜில் தான் வந்து பேசிப்பாங்க. அப்படியே அங்கே ஒரு பெரிய காட்டு மான் வந்து இருக்கும், நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா வந்து ஷ் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணி இன்னொருத்தர் வந்து கூடலாம் வந்திருப்பான் இவங்க டீமால். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டமால்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மானை வந்து வீழ்த்திடுவாங்க. ஸோ இந்த சீன் வந்து காமிச்சிட்டு இருக்கும்போதே இவங்க குழுவில் வந்து மற்றவங்கள்லாம் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே இவனுக்கு தான் வந்து வேட்டைக்கு போயிருப்பாங்களே தவிர மற்றவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து ஏற்கனவே வேட்டையாட்ட அந்த விலங்குகளோட தோல்களெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோடைய ரோமத்தெல்லாம் வந்து பதப்படுத்தி அதை ஃபுல்லாக பண்டிலாக கட்டி அப்படியே மூட்டை மூட்டையாக வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஃபிட்ஸ் ஜெரால்டு அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த படத்தில் வில்லனே. இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டு வந்து எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம வந்து 15 பொதியோடு வந்து போகிறதில்ல, இந்த வாட்டி 30 பொதியோடு வந்து போகிறோம். பொதினா அந்த மூட்டை மாதிரி அவ்வளோ தோள்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒழுங்காக க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ரிங்கு போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி வைங்க, அதாவது கப்பலில் வந்து நம்ம ஏற்ற வேண்டியதுக்கு அப்படின்னு வந்து அவன் பேசிட்டே போவான். பேசிட்டு போகும்போது அவன் திட்டுவான், இங்கே அவங்க வந்து சுட்டு டமால் டிமில் வந்து சுட்டுருக்கானுங்களே, இந்த சத்தம் இந்த குரூப்பில் இருக்கும்போது எனக்கு வந்து கேட்கும், இவனுக்கு மூளை கொடுக்கல, மூளை இருக்கிற இடத்துல ஷிட்டு தான் வச்சுருக்காங்க போல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டுக்கு வந்து சுத்தமாக ஹியூ கிளாஸை வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் அவன் பையனை அது கூட பிடிக்காது. ஏன்னா ஹியூ கிளாஸ் கூட பார்த்தோன்னா இவங்க தான், இவன் தான் போய் அங்கே ஒரு பொண்ணு அந்த பவுனி அந்த அது பூர்வ நார்த் இந்தியன் நேட்டிவ் நார்த் இந்தியன்ஸ் வந்து பவுனின்னு வந்து சொல்லுவாங்க, அதுவும் அந்த பூர்வக்கூடிய இந்தியன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை போச்சுன்னா அவன் ஆஃப் ப்ரீட் ஆஃப் ப்ரீடுன்ற மாதிரி ஹாக்கு வந்து கலாய்ப்பாங்க. இவன் நம்மால் கிடையாது பாரு குருவிகாரனுக்கு பிறந்த அந்த மாதிரி ஒரு ஆஃப் ப்ரீடு, இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது இந்த பையன் அப்படின்ட்டு நினைக்கிறதுனால எப்பவுமே வந்து ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இவனுங்க அங்கே சுட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து கத்திட்டேன், இவங்களுக்கெல்லாம் பிரெயினாக கொடுத்துருக்காங்கன்னா பிரெயின் இருக்கிற இடத்துல அவனுக்கு வந்து ஷிட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு என்னப்பா எல்லாம் க்ளீன் பண்ணுங்க ஒழுங்காக வந்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவான். ஏன்னா இந்த குழுவில் கேப்டனுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறது இந்த ஃபிட்ஸ்ஜெரால்டு தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், அவன் சொல்கிற கைடன்ஸில் தான் எல்லாமே வந்து வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. மொத்தம் 45 பேர் இந்த வேலையை வந்து செய்ய வந்திருப்பாங்க அந்த ராக்கி மவுண்டெயின் ஃபர் கம்பெனி சார்பாக. இவங்களுடைய கேப்டன் பேர் ஹென்றி. அப்படியே அந்த ஃபிட்ஸ்ஜெரால்டு என்ன பண்ணுவான், ஹென்றி வந்து பார்ப்பான். ஹென்றி வந்து சந்தோஷப்படுவார், என்ன நம்ம இப்போ எங்கே இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டால் அவன் சொல்லுவான் ஒர்க்கெல்லாம் ஏற்கனவே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். அவர் ஹென்ரியோட தாட் என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டி இங்கேயே வந்து சிக்கிட்டு இருக்க வேணா, நம்ம சீக்கிரம் வந்து கிளம்பிடலாம், காலையில் கூட நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இவன் சொல்லுவான் ஃபிஷரில் நம்ம காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இன்னும் கேட்டால் நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அதான் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, நம்ம எப்பயோ வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டோம், என்னை கேட்டால் இவனுக்கு அங்கே சுட்டுட்டு இருக்காங்க அது கூட தேவையில்லாத வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்க சமயத்திலே வந்து பார்த்தா அந்த ஃபிஷரல் வந்து கேப்டன்கிட்டே வந்து கேட்பான், நீங்கள் கவுட்லரை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு. இவங்க டீமில் ஒரு மெம்பர் அதை தான் தேடிட்டு இருப்பான் ஃபிச்சரில், அவர் வந்து பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த குரூப்லேயே இந்த 45 பேர் இந்த குரூப் இந்த குரூப்பை, ஸோ அங்கே கொஞ்சம் பேர் வந்து போயிட்டாங்க. இந்த இனத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழுவாக வந்து உட்காந்துருப்பாங்க டயர்டாக. ஜிம் அப்படின்ற ஒருத்தன் ஃபிட்ஸ் ஹியூ அதாவது ஹியூ கிளாஸ் இருக்காங்கல்ல ஹியூ கிளாஸ் ஹாக் இவங்கெல்லாம் போய் அந்த பெரிய மானை வந்து வேட்டையாடினாங்க, காட்டு மானை வந்து சுட்டாங்க. ஸோ அவன் ஓடி வந்து ஜிம்ன்றவன் இவங்க கிட்டலாம் வந்து சொல்லுவான், அவனை கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் வந்திருப்பான், ஹாக்கோட வயசு குட்டி பையன் தான் ஒரு டீனேஜர். ஓடி வந்து இவங்ககிட்டலாம் வந்து சொல்லுவாங்க, வாங்க அங்கே பாருங்கள் பெரிய மானை வந்து நாங்கள் சுட்டு சாப்பிடிச்சிருக்கோம், அதை தூக்கிட்டு வர கஷ்டமாக இருக்குது, எதனா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கூப்பிட்டா ஒருத்த வந்து கலாய்ப்பான், அவனை ஹெல்ப் பண்ணுமா வாயில் வச்சு நீ சாப்பிடும்போது என்னை கூப்பிடு அப்போ வேணா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சாப்பிடும்போது என்ன கூப்பிட்றா அப்போ நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் தூக்கலாம் வந்து கூப்பிட்றதுன்னு சொல்லி அவன் போகும்போது இன்னும் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆ எங்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இந்த மூட்டைங்கள்லாம் தூக்கி போட்லெலாம் வேறு வைக்கணும் படகில். ஸோ அப்போல்லாம் வந்து அப்போ எங்களுக்கு ஆள் தேவை அதுக்கு நீ வந்து பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது எப்போ யாருன்னா வாங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க.
இந்த சமயத்தில் அந்த கவுட்லர்ன்ற ஆள் இவங்க தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவன் நிர்வாணமாக ஓடி வருவான், அப்படியே ஓடி வந்து இவங்க கூட்டத்தில் வந்து நிற்பான். இது கவுட்லர் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு பார்த்தா அவன் முதுகில் வந்து யாரோ பெரிய அம்பால வந்து தாக்கியிருப்பாங்க, அப்படியே வந்து தாக்கி இவன் ஓடிடுங்க ஓடிடுங்கன்னு வந்து சொல்லுவான். இந்த குழு, இந்த ராக்கி மவுண்டைன் ஃபர் கம்பெனி வந்து பார்த்தா இங்கே வந்து வேட்டையாடிட்டுருக்காங்க. இவங்கள வேட்டையாட அரிக்கிறா அப்படின்ற ஒரு இனத்தாட்கள் வந்து வருவாங்க குதிரையில். அதை ஹென்றி வந்து பார்த்துருவாரு, அந்த டீமில் வந்து ஒரு லீடரும் வந்திருக்காயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தாமஸும் இருக்கான் அப்படின்னு, தாமஸ்னால் லீடர், ஸோ அவனும் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் குழுவாக வந்து இவங்களை தாக்க பார்ப்பாங்க. அம்புகள் அங்கே சர மாதிரியாக வந்து பாயும், இவங்களுக்கு எதுக்காக இவங்க தாக்குறாங்கன்னே வந்து தெரியாது. அப்போது கூட இருக்கிறவங்களாம் நினைப்பானுங்க, ஒருவேளை நம்ம இங்கே வேட்டையாடி வச்சுருக்கோமே, இந்த தோலை வந்து திருடிட்டு போகணும் அப்படின்றக்காக வந்து வேட்டையாடுறாங்களா அப்படின்னும் போது ஹென்றி வந்து சொல்வார், எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் போட்டில் வந்து ஏற்றுங்க, யாரும் வந்து இங்கே வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மரங்களை விட்டும் யாரும் வந்து தப்பிச்சு வெளியிலலாம் வந்து போயிடாதீங்க, அவங்களுடைய நோக்கமும் இது தான், நம்ம இங்கே இருக்கிறனால இது ஒரு தடுப்பாக இருக்குது, இவங்க மரத்து நடுவில் தான் இருக்காங்க, அவங்க அங்கேருந்து வில்லம்பில் எல்லாத்தையும் வந்து ஏவி ஏவி விட்டு நம்மளை எல்லோரும் வெளியில் வர வைக்க பார்க்குறாங்க, அது வந்து செஞ்சிடாதீங்க, இங்கே டவுன் டவுன் கீழே படுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பவுல் என்ற ஒருத்தன் மட்டும் கேட்க மாட்டான், நான் போய் சரண் அடைஞ்சிடறேன்னு சொல்லி இந்த ஹரிக்கரா ஆட்கள் அங்கே வரும்போது அவன் ஓடி போய் முன்னாடி போய் நிற்பான், நான் சரண்டர் ஆகிட்டேன் சரண்டர் ஆகிட்டேன்னு சொல்லி அவனுங்களாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே வந்து குத்தி சாவிச்சிருக்கேன். பால் என்ன பால் அப்படின்னு சொல்லி என்ட்ரி வந்து ஃபீல் பண்ணுவார். அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தா இதுக்கப்புறம் அந்த ஹரிக்கிற ஆட்கள் உள்ள நுழைஞ்சோம்னா இவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும், உள்ளே வந்தோடனே ஒவ்வொருத்தரையும் வந்து தாக்குவாங்க, அதுவும் மேலே உச்சியில் மரத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள், மேலே இருந்து கூட அவங்க தாக்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கும் பொழுது அதுக்குள்ளே ஹியூ கிளாஸும் வந்து உள்ளே நுழைஞ்சிருவான், ஹாக்கும் வந்து உள்ளே வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மூட்டையெல்லாம் வந்து தூக்கி வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவாங்க, டே மூட்டை முக்கியம் இடம் உயிர் தான முக்கியம், அதை விட்டுட்டு எல்லாரும் போய் போட்டில் இருங்கடா அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னாலும் சிலர் வந்து அது கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை மூட்டை முக்கியம் அப்படின்னு சொல்லி மூட்டையெல்லாம் தூக்கி எல்லாரும் வந்து அதில் ஏறணும்னு பார்ப்பாங்க. ஒரு 45 ஆட்களை வந்தவங்க கடைசியாக பார்த்தா 12 பேர் தான் போட்டில் ஏறுற மாதிரி வந்திருக்கும். அதுலேயும் பார்த்தா அமோஸ் அப்படின்ற ஒருத்தனுக்காக வந்து காத்திருந்துருப்பாங்க. இவர் ஹென்றி வந்து சொல்லுவார், கேப்டன் எப்போ போட் அந்த ரோப்பை வந்து கட் பண்ணி நம்ம வந்து போட் எடுத்துன்னு அந்த தண்ணி வழியாக நம்ம வந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னால், சார் அமோஸ் அமோஸ் வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. அந்த அமோஸ் ஓடி வந்து இந்த போட்டில் வந்து ஏறதுக்குள்ளே அங்கேயும் வந்து வில்லம்பு விட்டு அவனை காலி பண்ணுறாங்க. அவன் கேள்வி வந்ததுக்கப்புறம் அந்த 12 பேர் வந்து போவாங்க, எப்பா எப்படி வந்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லி அந்த போட்டில் போகும்பொழுது கொஞ்சம் அந்த மூட்டையும் வந்து தூக்கிப்பாங்க, அந்த தோல் மூட்டை. அந்த ஹரிக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மூட்டை வந்து இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது, அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இந்த ஹரிக்கரா டீமோட லீடர் அவருடைய பொண்ணை வந்து யாரோ கடத்திட்டு இருக்காங்க, அது ரெண்டு வெள்ளைக்காரங்க தான் வந்து கடத்தி ஒயிட் மேன் தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்காது. யாருன்னு வந்து தெரில, கடத்திட்டு போனவங்க எங்கே நம்ம பொண்ணை வச்சிருக்காங்கன்னு வந்து தெரில, அதை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு தாக்குதல் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கிடைச்ச இந்த தோல் மூட்டைகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்சு ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க, இந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்து அந்த ஃபர் ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்களே ட்ராப்பர்ஸ், அவனுக்கிட்ட அதை விற்று அவனுக்கிட்ட அது துப்பாக்கி வாங்கி குதிரையும் வச்சு அவனுங்களை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த போட்டில் போகிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து அடி வாங்கி தாக்கி இது அப்படியே வந்து உட்காந்துட்டுருப்பாங்க அந்த போட்லே, எப்பா எப்படியோ வந்துட்டுப்பா அப்படின்ட்டு. ஹென்றி அவர் கேப்டனாக இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு டாக்டர், அதனால் வந்து சில ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் வந்து பண்ணுவான், அவங்க அந்த கையை வந்து எலும்பெல்லாம் முறிஞ்ச மாதிரி இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது, கட்டு சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்துறதுலாம் வந்து அப்படியே ஊசியெல்லாம் போட்டு அதை வந்து தைக்கிறது, இந்த வேலைலாம் வந்து பண்ண உடனே ஒரு பையன் வந்து கேட்பான், ஜிம்மு அதாவது அந்த பையன் தான், எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து டாக்டர் தான் அங்கேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபிஷர் என்ன பண்ணுவான், வெளியிலேருந்தே வந்து கேப்டன் வந்து கூப்பிடுவான், கேப்டன் அப்படியே வந்து பேசிட்டே வெளியே வருவார், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ நிக்கர்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதுங்க நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம் போல அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா இங்கே வெளியில் போனால் ட்ரீ நிக்கர்ஸ்னால் அந்த கருப்பு நிக்கர்னாவே கருப்பாக இருக்கிறது, மரத்துக்கு மரங்களில் அங்கங்கே வந்து இந்த கரடி இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியில் நடமாடிட்டு இருக்கு, நம்ம வெளியிலையும் வந்து போக முடியாது, இந்த படகுல அப்படியே தான் நீரோடையில் வந்து போயிட்டே இருக்கணும், வெளில போனாலும் வந்து பிரச்சனை, இப்படி போனாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ஒரு டிசிஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு இவன் வந்து இந்த ஃபிட்ஜெரால்டு வந்து கேட்பான் ஹென்றி கிட்ட. ஹென்றி என்ன பண்ணுவார், அவன் பேசுகிறத அவர் எதுவும் வந்து டிசிஷன் எடுக்காமல் போய் ஹியூ கிளாஸ் கிட்ட வந்து கேட்பார். அவன் இந்த ட்ரைப்ஸ் இந்த ஏரியா எல்லாமே அவனுக்கு வந்து தெரிஞ்சவன் தான், அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டால் அவன் என்ன சஜஸ்ட் பண்ணான்னா, நம்ம அந்த படகுல போகிறது ஒரு புத்திசாலித்தனம் வந்து கிடையாது, ஏன்னா அந்த மிசோர் இந்த பிளேஸே வந்து அந்த ஹரிக்கிற ஆட்களோட கண்ட்ரோலில் வந்துருக்கு. அந்த ஹரிக்கிற ஆட்களை இன்னொரு பேர்லேயும் வந்து அவர் ஷார்ட் ஃபார்மாக வந்து கூப்பிடுவாங்க, ரீ. இந்த ரீ ஆட்கள் கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, அதனால் வந்து எப்போ வந்து நம்மளை தாக்குவாங்க, போட்டில் போகிறது வந்து சேஃப் கிடையாது, நம்ம இறங்கி தரவழியாக போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னா இவன் வந்து பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இந்த தரவழியாக வந்து போய் நம்ம பிளேஸ்க்கெல்லாம் வந்து போய் சேரணும்னா அதுக்கு ஒரு வாரம் கிட்ட வந்து ஆகும், அதுவும் இந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், இவங்க கொஞ்சம் அந்த தோல் மூட்டையை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, இது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின் போது வேறு வழியே இல்லை, நான் சொல்கிறத வந்து நீங்கள் செய்கிறதா செய்யுங்க அப்படின்னு வந்து அவன் சொன்ன உடனே கேப்டன் வந்து ஒத்துப்பார்.
போட்டு வந்து ஓரம் கட்டுங்க, நம்ம தர வழியே வந்து போகலாம், யூ கிளாஸ் போடுறதே வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து கடுப்பில் இருப்பாங்க. அதுலேயும் இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டு பார்த்தீங்கன்னா என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, இந்த போட் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டால், அதுக்கு ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவாங்க, போட் அந்த கயிறு வந்து கட்டி வச்சிருக்காங்கல்ல அதை கட் பண்ணி விட்ருங்க, போட் அந்த தண்ணியோடய அடிச்சுட்டு போயிட்டோம். போட் இங்கே நினைச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ரீ என தாட்கள் அந்த ஹரிக்கரா இங்கே தான் போட்டு நிறுத்தி இந்த வழியை தான் வந்து நடந்து போயிருக்கேன்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்மளை கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்மளை வந்து தப்பிக்க வழி இருக்காது. போட் அப்படியே போயிடுச்சுன்னா அது போகிற வழியை அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படி தான் வந்து எதுனா பண்ணணும்னு வந்து நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த தோள்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி பத்திரப்படுத்தி பதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருப்பாங்க. அது ஹென்றி வந்து அது முன்னிறுத்துவார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே பதுக்கி வச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்டால் யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த ஃபிஸ்டரோட வந்து சொல்லுவான், இது எதுக்கு இங்கே வைக்கணும், நம்ம போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த தோல் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு யாருக்கு வந்து தெரியும், ஃபுல்லாக அழுகி போய் நாற்று அடிக்க ஆரம்பிச்சுன்னா எதுக்கும் இந்த யூஸாக இருக்காது, பல மாதம் வந்து இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ அப்படியே வச்சுட்டு போயிடணும் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டால், வேறு வழி இல்லை, நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்கணும், ஒன்று உயிரோடு இருக்கணும்னா நம்ம இப்படி தான் வந்து பண்ணி ஆகும், இல்லை தோல் வேணும்னா அப்படியே தோலோடு வந்து நம்ம போகணும், ஆனால் அப்படி போனால் நம்ம வந்து இதை தூக்கிட்டு ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் ஆக முடியாது, அதுக்குள்ளே அவங்க வந்து பிடிச்சி நம்ம வந்து சாவடிச்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஃபிஸ்டரல் வந்து சொல்லுவான், எனக்கு என்ன நான் உயிர் தான் முக்கியம்னு வந்து நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா, நான் உயிரோடு இருக்கிறது காரணமே இந்த தோலை வந்து விற்று பிழைக்கிறதுனால தான், ஸோ எனக்கு இது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது, நீங்கள் என்ன உயிர் முக்கியமாக இந்த தோல் முக்கியமானு கேட்டால், தோல் இருந்தால் தான் நான் உயிரோடு இருக்க முடியும், அதனால் எனக்கு இது தான் முக்கியம்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து கேட்டால், ஹென்றி வந்து சொல்லுவார், இல்லை எனக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவிடு, எப்படி நம்ம போயிட்டு திரும்பி வந்து இந்த ரீ ஆட்களெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம டீமோட வந்து இவங்களை எதிர்த்து கூட அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், ஸோ அப்படின்னோடனே வேறு வழியெல்லாம் எல்லாத்தையும் வந்து பதுக்கி வைக்க பார்ப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ போட்டை வந்து கட் பண்ணி விடுங்க, அந்த கரையில் வந்து அப்படியே கயிறு போட்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்க இவங்க இறங்குற வரைக்கும், அதை கட் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து பேசுனதுக்கப்புறம் பார்த்தா, ரெண்டு ஆட்கள் இவங்க மொத்தம் 45 பேராக இருந்தாங்க, அதில் 33 வந்து செத்து போயிட்டாங்க. அதில் ஃபிஸ்டரால்டுக்கும் கேப்டனுக்கும் வேறு ஒரு சண்டவே வரும். கேப்டன் அந்த ஃபிஸ்டரால்டு வந்து சொல்லுவான், நம்ம இனத்தாளுங்க 32 பேர் வந்து செத்து போயிருக்காங்க தெரியுமா, நம்ம இதுக்கப்புறம் வந்து தரையில் போனால் அது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஹென்றி வந்து கோவப்படுவார், 33 பேர் ஏன் ஆளுங்க தான் செத்தாங்க, ஒன்றை விட எனக்கு வந்து நல்லாவே கவுண்ட் வந்து தெரியும், இப்போ ஹியூ கிளாஸ் என்ன சொல்கிறோன்னு அதை வந்து செய்ய அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு. இப்போ 12 பேர் இருக்காங்க, அதில் ரெண்டு பேர் இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த வெட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு பேர் ஒருத்தன், அப்புறம் பெக்கெட் அப்படின்ற ஒரு பேர், ஸோ இவங்க ரெண்டு பேரை வந்து அனுப்பிச்சு வைப்பார், நீ போய் இந்த போட்டை வந்து கயிறு கட் பண்ணி விட்டுருங்க, ஃப்ரீயாகி விட்டுருங்க அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வச்சா, அவனுங்க அந்த போட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் எகிரி கூட குதிச்சிருக்க மாட்டாங்க. அது ஜோன்ஸ்ன்றவன் வந்து பார்த்து ஹென்றிகிட்ட வந்து கேட்பான், என்ன கேப்டன் இப்போ போட்டில் வந்து இவங்க வந்து அதை கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம், அவங்க இன்னும் எகிரி குதிக்காமல் அதிலே வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஃபிஷரில் வந்து சிரிப்பான், ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க சுத்தமாக புரியல, அவனுக்கு மைண்டை வந்து மாற்றிட்டானுங்க, நம்ம கூட வரதுக்கு போட்லேயே அவனுக்கு வந்து போயிடலான்னு சொல்லி அப்படி போயிட்டாங்க, அவனுக்கு புத்திசாலிங்க என்ன கேட்டா அப்படின்னு வந்து பேசுவான், ஏன்னா இவங்க கூட வரதுக்கு போட்லேயே அவங்க வந்து தப்பிச்சு போயிடலாம்னு வந்து நினச்சிருக்காங்களா, ஆனால் யூ கிளாஸ் வந்து அது நல்ல ஒரு ஐடியான்ற மாதிரி வந்து தோணாது. இப்படி போன இவனுங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் போட்டில் அப்படி இப்போ 10 பேர் ஆகிட்டாங்க இந்த டீமை, இந்த ராக்கி மவுண்டைன் ஃபர் கம்பெனி அந்த போட்டில் போன அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே அந்த ரீ இனத்தை ஆளுங்க ஹரிக்கிற ஆட்கள் வந்து பிடிச்சி அவனுக்கு வந்து கொண்டு நம்ம பொண்ணு இவனுக்கு தான் வந்து கடத்தி போயிருப்பாங்களான்னு வந்து பார்த்தா, ரெண்டு பேர் தான் இப்போ வந்து சிக்கியிருக்காங்க, மீதி இருக்கிறவங்களாம் எங்கே அப்படின்னா, அப்போது அந்த ஹரிக்கரா கேப்டன் அந்த லீடர் அவர் கெஸ் பண்ணுவார், அவனுங்க இந்த வழியே நார்த் சைட்லேயே தான் வந்து இருப்பாங்க, அப்படியே போய் அவங்களுக்கு வந்து தர வழியாகவே போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவர் திசை எடுப்பார். இவங்கெல்லாம் போய் ஒரு ஸ்பாட்டில் வந்து உட்காரணும்னு வந்து இருப்பாங்க இந்த ஃபர் கம்பெனி ஆட்கள், ஹென்றி உட்காந்துட்டுருப்பாரு, எல்லோரும் கேம்ப் ஃபயர் மாதிரி மூட்டி எல்லாத்தையும் அந்த தோட்கள்லாம் வந்து பதுக்கி வைக்கிற டைமில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஹியூ கிளாஸ் வந்து அமைதியாக அவனுடைய துப்பாக்கியெல்லாம் வந்து பார்த்து பாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணுறது இந்த வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், இவன் சொல்கிறத வந்து ஹென்றி கேட்டே இருக்காரு, நம்ம சொல்கிறத வந்து கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி கடுப்பில் அவன் பாட்டு வந்து பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். இதுலேயும் வந்து குறிப்பாக இந்த ஹரிக்கிற ஆட்களை வந்து அசிங்கசமாக திட்டுவான், எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே நம்ம இங்கே வந்த பிளானெல்லாம் வந்து கேவலமாக தான் போயிட்டுருக்கு, எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இந்த காட்டு மிராண்டிகளுக்கு வேலையே கிடையாது, ஏன்னா இந்த ஹரிக்கிற ஆட்கள்லாம் வந்து காட்டுவாசிங்க காட்டு மிராண்டிங்க, இவனுக்கு பாரு எப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க பாரு, இந்த காட்டு மிராண்டிங்க நீ கூட எப்படி, ஹியூ கிளாஸ் வந்து கேட்பான், இவனுடைய உன்னுடைய ஒய்ஃபும் வந்து ஒரு காட்டு மிராண்டி தானே, அதுக்கு பெற்றது பாரு இது உட்காந்துருப்பார் இந்த ஹவாக்கு, இவனை வந்து ஆஃப் பிரீடு, இவன் ஒரு காட்டு மிராண்டி தான், இவனுக்கு எவனையும் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு வந்து பேசினா ஹவாக்கு வந்து கடுப்பாக இருக்கும், அவன் எதிர்த்து சண்டை போடலான்ற மாதிரி எந்திரிப்பான். அப்போது ஹியூ கிளாஸ் என்ன பண்ணுவோம், அவன் நடக்குவான், ஏய் இப்படிடா உட்காரா அவருக்கோ பேசுகிறேன் நீ வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடைக்க உட்கார வைப்பான். ஆனால் ஃபிச்சரால் வந்து அமைதியாக இருக்க மாட்டான், அவன் பாட்டு இன்னும் பேசிகிட்டு இருப்பான். ஹென்றி காதில் படுற மாதிரி இவனை பற்றி தெரியாது, அவன் வந்து சாதனாலெல்லாம் கிடையாது, இவன் போய் அந்த நேட்டிவ் அமெரிக்கன் அந்த நார்த் அமெரிக்கன்ஸ் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி இது பண்ணி அவங்க டீம்லேயே வந்து இருந்திருக்கான், அங்கேயும் வந்து குழந்தை பொறுத்து இந்த உட்காந்துருக்கு பாரு இந்த விஷம், இதுக்காக வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் நிறைய பேர் ஒரு 21 சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த இனத்தை வந்து அழிக்கணும்னு வந்து பார்த்துருக்காங்க, அது மட்டும் 40 பேர்கிட்ட வந்து செத்து போயிருக்காங்க அந்த இனத்தாளுங்க, எல்லாம் செத்து போனாலும் இந்த குழந்தையை தூக்கிட்டு இவன் வந்து காப்பாற்றி வெளில வந்திருக்கான். இதில் வந்து என்ன ஹைலைட்னா, அவங்க ஒரு லெட்டினன்ட் ஒரு ரேஞ்சர் ஒரு நல்ல ரேஞ்சர்
அவரையும் வந்து இவன் சுட்டு சாவடிச்சுட்டு இந்த பையனை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணா, எவ்வளோ கொடூரமான ஆள், இவனும் வந்து மோசமான ஆள் தான் அப்படின்னு ஷூ கிளாஸை பற்றி ஃபிச்சரால்ட் வந்து பேசுவான். பக்கத்தில் வந்து ஹென்றி வந்து உட்காந்துருப்பாரு. அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவன் ஒரு நல்லவமாக இருக்கான், இவன் அவங்களுடைய லெட்டினண்டே வந்து கொண்டு இருக்கானா என்ன காரணம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்பவும் அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நீ எதுக்காக வந்து கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ஃபிச்சரால் வந்து இன்னும் பெருசாக வந்து கேள்வி கேட்டே இருப்பான். ஒருவேளை உன் குழந்தை வந்து உன் ஒய்ஃப் மடியில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ எதுனா வந்து டென்ஷன் ஆகி அவன் ஏதோ வந்து பண்ண அப்படின்னு வந்து இது பண்ணிட்டியா, இல்லை உன் ஒய்ஃப் வந்து அவன் கொண்டான்னு சொல்லிட்டு அந்த லெட்டினன் வந்து நீ கொண்டுட்டியா அப்படின்ற கேள்வி வந்து கேட்டே இருந்தேன். அது எதுக்குமே வந்து ஷூ கிளாஸ் வாய் திறக்க மாட்டான். அவன் பாட்டுனு அவனுடைய கண்ணுக்கு வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருப்பான். அவன் பிடிங்கிடுவான் ஃபியூச்சரில், ஏன் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீனா எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கண்ணை வந்து ஏதோ பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா நீ ஒர்க் பண்ணுறதெல்லாம் இருக்கும், இதை வச்சு நான் கேட்டது கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா அதுக்கு எதுவும் வந்து பதில் சொல்ல மாட்டான். ஹென்றி வந்துட்டே ஸ்டாப்டா, எதுக்குடா வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நமக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து கரெக்டாக பதப்படுத்தி கரெக்டான ஒரு மறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து போனோம், இல்லைன்னா வந்து ரீஆட்கள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை பிடிச்சிருவாங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க கூட வந்து தெரில அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துருப்பாங்க. அப்படி இவங்கெல்லாம் வந்து பேசினோம், மறுபடியும் இந்த ஹியூ கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான். ஏன்னா பொசுக்கு பொசுக்குன்னு நீ வந்து அவன் பேசுகிறான் சொல்லி கோவப்பட்டு எந்திரிக்கணும்னு வந்து பார்த்தேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன், இன்விசிபிளாக இருறா, அவன் கண்ணில் படாத மாதிரி இருறா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா என் சத்தம் கேட்டாவே அவர் வந்து பேசக்கூட கூடாது அப்படின்னு கேட்டால், சத்தத்தினாலலாம் பிரச்சனை கிடையாது, உன் சத்தம் எடுப்பதுனால அவன் உன்னை பார்க்குறதுனால பார்த்தா உன் கலர் உன் தோற்றம் இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கீங்க, அதனால் கூடுமான வரைக்கும் நீ மறைவாக வந்து இருந்துக்கோ, அவன் கண்ணிலையும் வந்து படாத, கோவப்படாத, நீ வாழணும்னா கோவப்படாத, அப்பா சொல்கிறது கேளுறா அப்படின்னு சொல்லி இப்பயும் ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுவார். இவன் பையன் வந்து ஒரு மாதிரி சோகமாக வந்து ஒத்துப்பான் ஹவாக்கு, இப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த ட்ரூப்பெல்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 பேராக வந்தாங்க, 45 பேரில் 33 பேர் அங்கேயே வந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் 2 பேர் போட்டில் வந்து போகிறேன்னு சொல்லி அவனுக்கு செத்து போயிட்டாங்க. இப்போ 10 பேராக தான் இருக்கானுங்க. இவங்களெல்லாம் வழி நடத்துறது பார்த்தா ஹியூ கிளாஸ் தான். அவன் வந்து ஹென்ரியும் வந்து கேட்பார், ஒரு மேப் மாதிரி போட்டு கொடு நம்ம போகிற வழி அப்படின்னு வந்து கேட்டால் அதையும் வந்து அவன் ரெடி பண்ணி வந்து கொடுப்பான் ஒரு பேப்பரில். ஸோ அதுவும் இவங்க எந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறாங்கன்னா இப்படியே வந்து நடந்து போய் இவங்களுடைய ஃபோர்ட் ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் கொய்வா அப்படின்ற பிளேஸு, அந்த கொய்வாக்கு நம்ம வந்து போகிறதுக்கு இப்படி தான் வந்து ரூட்டு, அப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுவும் வெஸ்ட் சைடை நோக்கி நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பையனுக்கு வந்து அவன் அப்படியே எல்லோரும் வந்து அங்கங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, கேம்ப் ஃபயர் மாதிரி மூட்டி அங்கே தான் வந்து இருந்து கொஞ்சம் சூடெல்லாம் வந்து கதகத் இதை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு இந்த குழுவில் யார் வந்து லீட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த குழுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேஸில் போய் இந்த வழியை போகலாமா அந்த வழியை போகலாமா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. இந்த வேலை ஹியூ கிளாஸ் தான் வந்து பண்ணுவான், அவன் போய் பார்த்துட்டு வந்து இந்த வழியை வாங்கன்னு சொல்லி கூட்டு போகிறது அவனுடைய வேலை, அவன் தான் வழியை எடுத்துகிட்டு வந்து போவான். அப்படி போகிற சமயத்தில்னாவும் எங்களுக்கு பசியும் வந்திருக்கும், கையில் துப்பாக்கி வச்சிருப்பான், திடீர்னு ஏதோ வந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்ன சத்தம்னா ஒரு கரடி, அதுக்கு நிறையா குட்டிங்கள்லாம் வந்து போட்டு ஒரு 2-3 கரடி குட்டி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நவுந்துட்டே இருக்கும், அதை சுடலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து துப்பாக்கி வச்சு ரெடியாக இருப்பான் ஹியூ கிளாஸ். அப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய கரடி, அது அப்படியே ஓடி வந்து இவனை தாக்கும், இவன் அதுகிட்ட போராடவே முடியாது, இந்த கரடி என்ன எதிர்த்து தாக்குது, அப்படியே வந்து சைலண்டாக வந்து படுத்துப்பான். ஆனால் அது சும்மா இருக்காது, அது குட்டியை வந்து இவன் சுடணும்னு வந்து நினைச்சான்ற கோபத்தில் இவன் ஒரு விரோதி இவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணும், அவன் முதுகு அப்படியே வந்து செராய்ச்சி விட்றான் அப்படியே ஆன்னு சொல்லி அப்படியே படித்து தூக்கி தூக்கி வந்து போடும். ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கும் அந்த சமயத்துலலாம், அவன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் இது சீச்சு ஒருத்தன் அப்படி வந்து பண்ணியிருப்பாங்க, அப்படியே கடிச்சு தூக்கி போட்டு அந்த கரடிக்கு அப்புறம் பார்த்தா இவன் வந்து லைஃப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கான்ல, அசையாமல் இருக்கான் போது மூக்கெல்லாம் வந்து மோந்து பார்க்கும், இவன் செத்துட்டான், செத்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே விட்டுட்டு நடந்து போய் அந்த குழந்தைங்க அந்த குட்டிங்கெல்லாம் இருக்குல்ல இந்த கரடி குட்டி அதுவும் கூட இருக்கும். இவன் இப்போ இந்த கரடி இந்த இடத்துல மூவ் ஆகுமானு தெரில, இந்த இடத்துல வந்து இவன் வேறு திரும்பி போனோம், இவன் ஆட்கள்கிட்டயே வந்து சொல்லணும்னு கொஞ்சம் அசைஞ்சு அவன் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அதை வந்து சுடணும்னு வந்து பார்ப்பான். மறுபடியும் அது வந்து எடுத்து நிற்கும், ஒரு சுடு கூட சுட்டுருவான், சுட்டாலும் அது வந்து என்ன ஆகும், அது வந்து அடங்காது, அது திரும்பி வந்து இவனை தாக்கு தாக்குன்னு வந்து தாக்கும். கை இவன் கத்தி வச்சிருப்பான், குட்டி கத்தி, கை கத்தி மாதிரி, அதை எடுத்து அதை முதுகில் குத்து குத்து குத்துன்னு குத்தி அப்படியே வந்து அதையும் வந்து சாகடிச்சு இவன் கழுத்தை பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து அதனுடைய நகத்தால் அப்படியே ஒரே செதச்சிரும். இப்போ அந்த சிங்கம் கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய கை வந்து நம்ம கையை விட தடியாக இருக்கும்ல, ஓங்கி அடித்தா 110 வெயிட்ன்றாங்களே, அது லைட்டாக அப்படி தட்டினாவே போதும் பல்லு கொட்டிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அதோடய பெயிட்ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு 200 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு மிருகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவ்வளோ பெரிய கரடி அது, ஒரு 150 கிலோ அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து உருண்டுருவான், அது கடிச்சு இவனை தாக்கணும்னு அப்படியே உருண்டு கீழே விழுவான், அந்த கரடியும் வந்து சாகிற சமயத்தில் உருண்டு இவன் மேலே வந்து விழுந்துடும். பின்னாடி வர இவன் குழு ஆட்கள்லாம் வந்து தேடுவாங்க, ஹென்ரியிலிருந்து ஆண்டர்சன் அப்படின்ற ஒருத்த நபர் இருப்பான், ஜோன்சன் ஒருத்தர் இருப்பான், மார்ஃபின் இருப்பான், இவங்க எதனா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒவ்வொருத்தரும், இந்த ஜிம்முன்னு ஒரு பையன், ஹவாக்கு, இவங்க எல்லாரும் வந்து அப்படியே தேடுவாங்க, எங்கே எங்கே போயிட்டான் ஹியூ கிளாஸ் அப்படின்னு வந்து தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கே கரடி இருக்குது, அங்கே கரடி குட்டி இருக்குது, இங்கே ஏதோ வந்து பிரச்சனைக்கு எல்லாம் உசாராங்க அப்படின்வாங்க. அந்த கரடியை நீக்கிட்டு பார்த்தா அடியில் வந்து நம்ம ஹியூ கிளாஸ் வந்துருப்பான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹென்றி என்ன பண்ணார், அவங்க அப்பா வேறு ஏற்கனவே வந்து டாக்டர், அவர் வந்து அவனை வந்து இது பண்ணி இவனை இப்போ ப்ளீட் ஆகுது துணி கொடுங்க, துணியை வச்சு ஃபஸ்ட்டு இந்த ரத்தெல்லாம் வரது வந்து நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தடுக்க பார்ப்பாங்க. அப்போ கூட இந்த ஃபிஷரால் என்ன பண்ணுவான், அவன் ஒரு மாதிரி வந்து பேசுவான், எங்கள் அப்பாவும் வந்து டாக்டருக்கு வந்து படிச்சிருக்கலாம் போல், ஏன்னா டாக்டரோட பையன் வந்து இந்த இடத்துல கேப்டனாக வந்திருக்கான்,
லீடாக வந்திருக்கான், நானும் வந்து லீடராக இருப்பேன், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவன் தான் எதனா வந்து தப்பு பிடிப்பான், அந்த கரடியை வந்து சுடணும்னு வந்து நினச்சிருக்கூடாது, அதனால தான் அந்த கோவப்பட்டவன் வந்து தாக்கிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து நெகட்டிவாக தான் பேசுவான். ஹென்றி வந்து இதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரு பாட்டன் வந்து ஸ்டிச்சஸ் போனு வந்து நினைப்பார், கழுத்தை கழுத்தை கொஞ்சம் பிடிங்க ஜிம், கழுத்தை பிடி ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹென்றி என்ன பண்ணுவார், அங்கே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுவார், முதுகாண்டை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுவார், அதெல்லாம் பார்த்தா அப்படியே ரத்தம் அப்படியே கசியும், எல்லாத்தையும் அவனை வந்து போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவனை எப்படியோ வந்து விட்டு போக மனசு இல்லையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒருத்தன் வந்து சொல்லுவான், என்ன விட்டு போக மனசு இல்லை, எப்படியும் வந்து உயிர் பிழைக்க மாட்டான், இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணத்துலேயும் வந்து செத்து தான் போகிறான், சாவர வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அங்கே துணி அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு அவனை ஒரு மாதிரி வச்சு ஸ்ட்ரெச்சரில் வந்து தூக்கிட்டு போகலான்ற மாதிரி இருப்பாங்க. அப்போது இவர் ஹென்றி சொல்லுவார், ஒரு ரெண்டு மூணு பேர் அனுப்புவார், நீங்கள் முன்னாடி போய் எப்படி வழி இருக்குது, என்ன வழி இருக்குது எப்படி போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும், ஒரு பெரிய மலை மாதிரி வரும், அது பனியாக இருக்கும், பனியால் மூண்டிருக்கும், இவங்க அங்கேருந்து வரும்போதே புலம்பிட்டு தான் வருவாங்க, நம்ம இப்படி நடந்து போயிட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பனி சீசனும் வந்துடும், இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம எப்படி கோவாய் அந்த ஃபோர்ட் கோவாய்க்கு வந்து நம்ம எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இருந்தாலும் இவனை வந்து தூக்கிட்டு போகணுன்ற ஒரு இது, நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்தவன் நம்மளை அங்கேருந்து காப்பாற்றி இந்த வழியில் வந்து கூப்பிட்டு வந்தவன், ரொம்ப நாளாக வந்து இருக்கான் அந்த டீம்லேயும் வேறு, இவனை எப்படி வந்து நம்ம விட்டு போகிறது அப்படின்னு வந்து இருப்பார். இவன் நார்மலாக இருக்கிற சமயத்தில் கூட ஹென்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பார் ஹியூ கிளாஸ் கிட்ட, நீ உண்மையாகவே லெட்டின் வந்து நீ பொண்ணு அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன மாதிரி ஃபிட் கிளாஸ் வந்து சொன்ன மாதிரினா அந்த இடத்துல வாயை திறக்க மாட்டான், என்ன அமைதியாக இருக்குன்னா, இல்லை நான் இப்போ அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து அப்படி தான் வந்து மழுப்பி இருப்பான், அந்த வார்த்தை எதுவும் வந்து சொல்லாமல். ஸோ ஹென்றிக்கு அது மனசில் உறுத்திட்டே இருக்கும், இவனுக்கு நம்ம இவ்வளோ செஞ்சாலும் கடைசியில் நம்மளே வந்து கொண்டுருவானா, இவன் இவ்வளோ பேர் வந்து கொண்டவனாச்சே, 21 சோல்ஜர், அது எல்லோரும் வந்து அவங்களும் இவங்களுடைய ஆட்கள் வந்து 40 பேர்கிட்ட வந்து கொண்டுருக்காங்க, இதுலேருந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உயிரோடு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்டை இருப்பார். இருந்தாலும் அவனுக்கு வந்து நம்பாலன்னு சொல்லி நல்லா செய்யணுன்ட்டு ஸ்ட்ரெச்சரில் வந்து தூக்கிட்டு போக பார்ப்பாங்க. பட் அந்த பனி இது வந்து மேலே ஏறும்போது அவங்களால வந்து இவனை தூக்கிட்டு வந்து போக முடியாது, வெயிட் தாங்க முடியாமல் எல்லாம் கீழே போட்டுருவாங்க, எப்போ முடியாதுரா சாமி அப்படின்ட்டு. இந்த ஃபிஷரால் மறுபடியும் ஹென்றி கிட்ட வந்து சொல்லுவான், என்ன சார் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, நீங்கள் அவனுக்கும் நல்லது செய்ய மாட்டீங்க, எங்களுக்கும் வந்து நல்லது செய்ய மாட்டேங்க, ரெண்டு பேருக்கும் வந்து ஃபேவர் பண்ணாமல் துரோகம் தான் வந்து செஞ்சிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒன்று அவன் செத்து போயிடணும், இல்லை எங்களையாவது உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும், ரீ ஆட்கள் அரிக்கிற ஆட்கள் வந்து திருப்பி வந்து நம்மளை கொண்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவனை தூக்கிட்டு நம்மளால் போக முடியுமா அப்படின்னு வந்து சொன்னால் ஹென்றி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிப்பார். அப்போது இந்த ஜிம்ன்ற பையன்கிட்ட வந்து சொல்லுவார், அவன் முகத்தில் வந்து துணி போடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு டீமுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், அவன் முகத்தில் யாருனா ஸ்ட்ரெச்சரில் இருக்காங்க இல்லை சாக அடிக்கணும் அப்படின்னும் போது அவங்க முகத்தில் வந்து துணியை போட்டுருவாங்க கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி. ஸோ அந்த கண்ணை மறைக்க சொல்லுவார் ஜிம் கிட்ட, கண்ணை மறைச்சிட்டாங்கன்னா இவர் வந்து துப்பாக்கியில் சுட்டு இவனை சாவடிச்சுட்டு செத்துட்டான்றதுல இவன் எதுக்கு நம்ம அப்படியே விட்டு போகிறது, அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஜிம் வந்து சார் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான், அவாவுக்கு வந்து பயப்படுவான், ஐயோ அதை மட்டும் பண்ணுறதுக்கு ஹென்றி வேணாம், எங்கள் பையன் எங்கள் அப்பா அது பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழுவான். ஆனாலும் இவர் வந்து சுடணும்னு நினச்சாலும் இவருக்கு வந்து சுடவும் மனசு வராது, எப்படியும் வந்து செத்துறதான் போகிறான் அப்படின்னும் போது இவனுக்கு வந்து மரியாதை செலுத்தலாம், இவன் கூடவே வந்து யாருன்னா ரெண்டு பேர் வந்து இருங்க, அவன் இறந்ததுக்கப்புறம் அவனை கரெக்டாக புதைச்சிட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நாங்கள் வந்து முன்னாடி பயணத்தை வந்து தொடரும், 70 நம்ம கம்பெனி சார்பாக இவன் கூடவே இருந்து இவன் செத்ததுக்கப்புறம் இறுதிச் சடங்கு முடிச்சுட்டு வரவங்களுக்கு நான் வந்து தரேன், அதாவது பள்ளம் தோட்டி புதைச்சவங்களுக்கு அப்படின்னு தரேன் அப்படின்னு. அப்போது ஹவாக்கு வந்து முன்னாடி வரும், நான் முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பா கூடவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஜிம்ன்றவனும் சரி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான், ஏன்னா ஜிம்மு ஹவாக்கெல்லாம் நல்லா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு, நானும் இருக்கேன்னு வந்து சொல்லுவான். அப்போ மூணாவதாக ஒரு ஆள் போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பேசிப்பாங்க, ஏன்னா அந்த ஃபிச்சரால்டும் வந்து சொல்லுவான், இவனுக்கு ரெண்டு பேர் சின்ன பசங்க, இவனுக்கு எப்படி வந்து அவரை தாக்கு பிடிக்க முடியும், அதுவும் இந்த ரீ ஆட்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா இவனால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, இவங்க மூணு பேர் இருந்தா கூட இன்னொரு ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கும்போது ஹென்றி இன்னொரு ஆள் யாருன்னா வந்து பார்ப்பாரு, அதில் எவனும் வந்து ஒத்துக்க மாட்டான், அது சாமி எங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது கேப்டன், வாய்ப்பு இல்லை, நாங்கள் என்ன முட்டாளுநர் நினைக்கிறீங்களா, இங்கேருந்து இவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு, அதுக்குள்ளே இவங்க வந்து எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வந்து எஸ்கேப் பண்ணுவோம்னு நினைப்பேன், எங்களை வந்து எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஃபிஸ்டியர் என்ன சொல்லணும்னா, $70 எதுவுமே வந்து பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் எதுனா நீங்கள் அதிகமாக சொன்னால் வேணால் மூணாவது ஒரு ஆள் வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு போது ஹென்றி என்ன சொல்லுவார், $100 ஓகேவா அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஓகேன்னு தான் வந்து ஃபிஸ்டியரால் வந்து சொல்லுவான். ஆனால் அந்த ஹியூ கிளாஸோட பையன் ஹவாக்கு என்ன சொல்லுவேன்னா, $100 நீங்கள் ஏதோ எது எவ்வளோ கொடுக்குறீங்களோ சரி எனக்கு தேவையில்லை, எங்கள் அப்பாக்காக மூணாவது யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்வா. ஜிம்மும் அதை தான் சொல்லுவான், எனக்கு பணத்துக்காக நான் ஒன்றும் இவர் கூட வந்துடலை அப்படின்வான், $100 இவனும் $100 கொடுத்துட்டு போது ஃபிச்சர் என்ன சொல்லுவோம், நானே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்வான், ஏன்னா $300 இவருக்கு வந்து கிடைக்கல, இவனுக்கு ரெண்டு பேர் வந்து பணத்தை எங்களுக்கு வேணா அவருக்கே வந்து கொடுத்துறேன்னும் போது நான் இருந்துக்கிறேன், சின்ன பசங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா, என்ன பணத்துக்காக நீங்கள் இருக்கே அப்படின்னு வந்து ஹென்றி வந்து கேட்பாரு. பணத்துக்காக இல்லை, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா பணத்தை சம்பாதிச்சு டெக்ஸஸில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி நிம்மதியாக வாழலான்னு வந்து நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விதி விளையாடிச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு நாசம் பண்ணிட்டீங்க, எல்லாம் குழப்பமும் வந்து போயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு $300 வந்து எதுவும் யூஸ் பண்ணும், அதுவும் வர கேப்டன் நான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீரன் நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க, அவன் சாவர வரைக்கும் இருந்தால் அவனுக்கு பள்ளந்தோண்டி வந்து பொதிச்சுட்டு நல்லா வச்சுட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஹென்றியும் வந்து அவருடைய நம்பிக்கையில் என்ன பண்ணுவார், மற்ற ஆட்கள் வந்து கூப்பிட்டு போவார், ஏன்னா வந்தது 45 பேராக வந்தோம், 33 பேர் அங்கே செத்துட்டானுங்க, இங்கே 12 பேராக வந்ததில் 2 பேர் ஏமாற்றி எங்கேயோ போனாங்க, அவனும் காலி, இப்போ 10 பேராக இருக்கும், இதில் ஒருத்தங்காலி, இப்போ 9 பேர் தான் இருக்கும்,
இப்போ ஒன்பது பேரும் வந்து சாவணுன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால மூணு பேரை இங்கே இருக்க வச்சுட்டு அவர் ஆறு பேரை வந்து போயிடுவார். இவனுங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் போனதுக்கப்புறம் இந்த ஃபிஸ்டராலுக்கு செம கருப்பாக இருக்கும். இவன் இந்த ஹியூக்ளாஸ் வந்து சாவவும் மாட்டான், எவ்வளோ நேரம் வந்து இவன் $300 நமக்கு வந்து கிடைக்க போகுது, எப்படியும் செத்தாவே இவங்க குத்துட்டு தான் போகிறாங்க, அவனை புதைச்சிட்டு வரணுன்ற வேலை தான் வந்து பார்க்க போகிறான். இவன் வந்து யோசிச்சே இருப்பான், நடா பண்ணுறதுன்னு வந்து தெரியலையே, இவன் சாவ மாட்டான், மூச்சு அப்படியே இழுத்து இழுத்து வாங்கிட்டு இருப்பான். அவனுடைய வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சொன்னதெல்லாம் இவனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தா ஹவாக் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருப்பான், அந்த பவுனி லாங்குவேஜில், அப்பா நீ வந்து செத்துறாது, அம்மா சொன்னது வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் மூணு பேரும் ஒன்றா இருக்கும்போது புயல் எதுனா பயங்கரமாக வீசிச்சுன்னா நீங்கள் அந்த மரத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது, புயல் அடிக்கும்போது ஒரு பெரிய மரத்து முன்னாடி நின்று நீங்கள் கலைகளை பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க, எப்போ வேணாலும் மழை இந்த மரம் விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த மரத்தோட தண்டை நீ பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டெம் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, அந்த இடத்த நீ பார்த்தனா அது ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அதை பார்த்தா நீங்கள் வந்து பயப்பட மாட்டீங்க, அது வந்து உடையாதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி நம்பிக்கையாக இருப்பா அப்படின்னு அவங்க அப்பா ஏற்கனவே இவனுக்கு கொடுத்த அட்வைஸை இங்கே வந்து இவங்க பையன் வந்து இவர் கொடுப்பான், அம்மாவை நினச்சி பார்த்துக்கப்பா, அம்மா சொன்னது வந்து ஞாபகம் வச்சுப்பா அப்படின்னு. இவங்க இவனை வந்து அதுதான் வந்து கற்பனை பண்ணிப்பான், அப்படியே உயிருக்கு போராட்டி இவங்க கழுத்தாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அங்கே வந்து அவர் தச்சிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார், அப்படி ஒரு மாதிரி இருக்கும், வார்த்தை கூட வராது, இங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க போது என்னத்தை பேசுது, அப்படியே மூச்சு போட்டோ அப்படியே வாங்கிட்டே இருப்பான் ஹியூக்ளாஸ். இது ஃபிஸ்ஜெரால்டுக்கு கடுப்பாக இருக்கும். ஹவாக் பார்த்தீங்கன்னா பின்ன ஒரு வேலை செய்கிற மாதிரி வந்து போவான், ஃபிஸ்ஜெரால்டு என்ன பண்ணுவான், பழம் நோண்டி வச்சுப்பான், இவனை தூக்கிட்டு போய் புதைக்கிறதுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணி வைக்கணும்ல, அவனை படுக்க வச்சு அவங்க பல்லெல்லாம் வந்து எடுத்துருப்பான். ஜிம் என்ன பண்ணுவோம், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு கேன்டீன் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வருவான், தண்ணி எல்லாம் வந்து நீரோடையில் வந்து எடுக்குது. ஃபிட்ஜெரால்டு போய் இவங்கிட்ட வந்து பேசுவான், நம்ம ஹியூக்ளாஸ் கிட்டே, அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாரு நீ பண்ணுறது உனக்கே வந்து நியாயம், ஏன் இன்னும் செத்து தொலைக்க மாட்டேறேன், நீ சாவாமல் எங்களை சாவடிக்கலாம்னு வேறு பிளான் பண்ணுறியா, உனக்காக நாங்கள் இங்கே வந்து வேவு காத்துருந்தோம்னு வச்சுக்கேன், அவன் வந்துடுவான், ரீ ஆளுங்க வந்தாங்கன்னா எல்லாரையும் வந்து போட்டு சொல்கிறாங்க, உன் பையனும் சேர்த்து தான் செத்து போவான், கொஞ்சம் யோசிச்சுப்பார், புத்திசாலியான முடிவேடு, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நிம்மதியாக ஒரு சாவை நானே வந்து கொடுத்துட்றேன், உன் மூக்கை வாயை வந்து சேர்த்து பொத்திக்கிறேன் நான், அவள் தான் நீ செத்து போயிடுவேன், நாங்களும் வந்து உன் பையனை கூட்டு வந்து பத்திரமா போயிடும், அவனும் வந்து பொழைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஐயோ நான் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டாலும் உன்னால் பதில் சொல்ல முடியாதுல்ல, வேணும் ஒன்று பண்ணலாம், நீ கண்ணு சிமிட்டி எனக்கு வந்து சிக்னல் கொடு, ஓகே சொல்லு, கண்ணை சிமிட்டு, கண்ணை சிமிட்டாவே நான் வந்து நீ ஓகே சொல்கிறேன்னு சொல்லி உன் மூச்சை பொத்தி தூக்கிட்டு போய் உன்னை பழத்தில் போட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இது எப்படி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், கண்ணை யாரோ சிமிட்டாமல் இருக்க முடியாது, அவன் முயற்சி பண்ணி பார்ப்பான், நம்ம சாவக்கூடாதுன்னு தான் அவனோட எண்ணம் வந்திருக்கும், சாவை நேச்சுரலாகவே நினைக்கிற ஆள் வந்து இவன் கிடையாது, இதை தான் அவங்க பையனுக்கு அப்பே வந்து சொல்லியிருப்பான், நீ மூச்சை மட்டும் விட்டுறாத, நீ மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ இன்னும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அவங்க பையனுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி அட்வைஸ் பண்ணியிருப்பான். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அவங்க இனத்தை வந்து தாக்கும்போது அவங்க பையனுக்கும் அடிப்படும்போது நீ இதிலிருந்து கிவ் அப் பண்ணிடாதரா, மூச்சு வாங்கிட்டே மூச்சு வாங்கிட்டேன்னு அவங்க அப்பா அப்பா சொன்னவர், இப்போ இவர் வந்து செத்துணும்னு வந்து நினைப்பாரா, இருந்தாலும் வேறு வழி இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணை சிமிட்டி தான் வரணும், சிமிட்டுனா பிச்சரல் அப்பா சிக்னல் கொடுத்துட அப்படி தான் இருக்கணும் சொல்லி மூச்சை பொத்த பார்ப்பான், அப்படியே வந்து அவனை நெரிப்பான். இந்த சமயத்தில் ஹவாக் அங்கே வந்துடுவான், ஹாக்கு அங்கே வந்து எங்கள் அப்படியே அவன் கையில் இருக்கிற துப்பாக்கி இருக்கும், அவன் மூஞ்சிலே ஒரு அடி எடுப்பான், ஃபிச்சரால் மூஞ்சில் அடிச்சு அவன் திட்டுவான், என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன், இந்த விஷயம் வந்து கேப்டன் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா உனக்கு தூக்கு தண்டனே வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஆளுங்களே வந்து நீ சாவடிக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஜிம் எங்கே இருக்கவா, ஜிம் எங்கே இருக்கவா அப்படின்னு சொல்லி வந்து கூடுவான், இவன் டே டே ஏன்டா சத்தம் போடுறேன், அமைதியாடுறான் நான் நல்லது என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தேன், ரியாளுங்க வந்து எதனா பிரச்சனை, ஏய் நீ வந்து தப்பு பண்ணுறேன் எங்கள் அப்பா வந்து கொல்லணும்னு நினச்சி, ஏன் ஏன் அது மாதிரி வந்து பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பான், அமைதியாக இருக்க மாட்டேன், நீ அமைதியாக இருறா, நான் சொல்கிறது வந்து கேள்ற அப்படின்னா இவன் அதெல்லாம் வந்து கேட்காம ஒரு மாதிரி இருப்பான், அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை வந்து இவன் பிடிங்கிடுவான், ஃபிட்ஜெரால்டு ஹாக் கையில் இருக்கிற துப்பாக்கி பிடிங்கி அவனை ஒரு மரத்தில் அப்படியே வந்து சொருவி கத்தி எடுத்து வயிற்று ஒரு குத்து குத்துன்னு குத்தி காலி பண்ணுவான். இது எல்லாமே ஹியூக்ளாஸ் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவான், அப்படி அவனுக்கு எதுவும் சத்தம் போட்டும் வந்து சொல்ல முடியாது, கொன்று அவனை வந்து தூக்கி ஒரு மூலையில் வந்து போட்டுட்டு அவர் பாட்டு நார்மலாக இருப்பார் ஃபிட்ஜெரால்டு, அங்கேருந்து ஜிம்மு தண்ணியோடு வருவான், இங்கே பாருங்க நான் வந்து ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து காமிப்பான், அந்த கேனை வச்சுட்டு ட்ரிங்க் இதெல்லாம் வந்து காமிச்சாலும் ஃபியூச்சரில் பார்த்தோன்னா அந்த மூலையில் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான், என்ன இவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு, இந்த ஹியூக்ளாஸு அவனை அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தால் வந்து தூக்கி போட்டு தான் வந்து கழுத்தில் வந்து நினைச்சான், ஐயோ இவருக்கு வந்து குளிர போகுது அப்படின்னு சொல்லி அவர் மேலே போர்வு மாதிரிலாம் வந்து போர்த்தி நார்மலாகிட்டு ஹாக் எங்கே அப்படின்னு வந்து கேட்பான், ஹாக் நான் பார்க்கல, உன் கூட வந்தேன்ல நான் நினச்சேன்னா ஏன் கூட வரல, ஹாக் எங்கே இருக்க, ஹாக் எங்கே இருக்கன்னு சொல்லி அப்படி வந்து சத்தப்படுவான். அதுக்கு ஃபிட்ஜெரால்டு வந்து சொல்லுவான் ஜிம் கிட்ட இங்கே எங்கன்னா தான் வந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இந்த ரீஆட்களோட அந்த கொடூரமான விஷயங்களை வந்து இவங்கிட்ட கதை மாதிரி வந்து சொல்லுவான் ஜிம் கிட்ட, அவனுங்கெல்லாம் மோசமானவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால் ஜிம் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த கேனு டீன் கேன் மாதிரி இருக்குல்ல கேன்டீன், அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பைரலாக ஒரு சுழல் மாதிரி வந்து செதி கிரிக்கிட்டே இருப்பான் கதை கேட்டுகிட்டே, ஹியூக்ளாஸ்க்கு வந்து இது ஃபிட்ஜெரால்டு வந்து கடுப்பாயிடும், என்னடா சத்தம் அது, என்ன அது நோண்டாமல் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னா அவன் ரவுண்டு போட்டு அதை வந்து அப்படியே கீழே வச்சிருவான் சரி நோண்டல அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும், இவன் பயந்த மாதிரி வந்து காமிச்சிப்பான் இந்த ஃபிச்சரால்ட்டு, ஏய் எழுந்துரு எழுந்துரு ஜிம் எழுந்துருவான், இவனுக்கு என்னென்னு வந்து புரியாது,
ஏன் என்ன என்ன விஷயம்னா, நான் இப்போ தான் வந்து இந்த நீரோட இடத்துல அந்த ரீஆட்கள் ஒரு 20 பேர் வந்து நான் பார்த்தேன், அவனுக்கு நம்மளை வந்து கொண்டுருவானுங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஹாக் வந்து காணுமே, ஹாக் காணும், அவன் உயிரோட தானே திருப்பி நம்மளை தேடி வந்துட்டு தான் வந்து போகிறான், சரி இவரை எப்படியே வந்து விட்டு போகிறோமே அப்படின்னு கேட்டால், வேறு என்ன பண்ணுறது, எப்படியும் வந்து சாவதான போகிறான், இவனை புதைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம், அதெல்லாம் அவங்களே வந்து ரீஆட்களே வந்து பார்த்துப்பாங்க, நீ வந்து சீக்கிரம் கிளம்பி வா போகலாம் அப்படின்னு கேட்டால், இது நல்லா இருக்காது, அவரை ப்ராப்பராக வந்து புதைச்சிட்டு தான் வந்து நம்ம போகணும் அப்படின்னா, ஃபிச்சர் என்ன பண்ணுவோம், என்னப்பா 20 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிற, நான் வந்து நீ இது கூட கேட்காம நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இவனை புதைக்கணும் அவ்வளோதானே உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இழுத்து எடுத்துகிட்டு போவான், அந்த ஹியூ கிளாஸை இழுத்து அந்த பள்ளத்தில் வந்து தொப்புன்னு போடுவான், இப்படி புதைக்கூடாது, பின்ன எப்படி புதைக்கணுன்ற, இவர் உயிரோடு இருக்கார் இப்படியே வந்து புதைக்கலாமா அப்படின்னு கேட்டால், உயிரோடு இருக்கா அதான் உனக்கு பிரச்சனை, மேலே வந்து மண்ணு கொட்டிடுவான், இந்த மூஞ்சி மட்டும் மூடாமல் அப்படியே ஃபுல்லாக வந்து மண்ணை கொடுத்து அப்படியே புதைச்சி வச்சுட்டு, இப்போ இவன் வந்து சாவலை அப்படின்னு நீ வந்து ஃபீல் பண்ணுறதா, துப்பாக்கி பிடி அவனை கொண்டுரு, கொண்டுட்டு நம்ம வந்து நிம்மதியாக போயிடலாம், அவனுக்கு இறுதி சடங்கு மரியாதை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம கிரியேட் ஆகிடும் அப்படின்னா, அவனால் வந்து சுடவே முடியாது, ஜிம்னால சுட முடியாது, அவர் சுடணும்னு வந்து பார்ப்பான், சுடாமல் அவன்கிட்ட இருக்க அந்த டின்னை தண்ணி கேன் மாதிரி இருக்கும் அதை வந்து வச்சுருவான், இது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்கனவே அந்த கரடி இருந்தது பார்த்தீங்களா, பெரிய கரடி, அந்த கரடியோட நகம், இந்த நகத்தையும் வந்து அப்படியே அவன் கூட எல்லாமே என்னென்ன திங்ஸ் இருக்கோ ஒன்று ஒன்று அங்கேருந்து வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடும், ஃபிச்சர் ஓடி போயிடுவான், ஏன்னா ரீ ஆட்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்றதுக்காக, இவன் கொஞ்சம் சீனியரான ஒரு ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆள் தான், ஜிம் சின்ன பையன், அப்படியே ஓடி போயிடுவான், ஆக்கியும் வந்து அவன் உயிரோட இருந்தாலும் திருப்பி நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறான், இவரை புதைக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம ஓரளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் கூட வந்து ஓடி போயிடுவான், ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தா ரீ ஆட்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, ஸோ வர்றதுக்குள்ளேயே இவனுக்கு நம்ம ஹியூ கிளாஸ்க்கு அந்த நினப்பு தான் இருக்கும், ஒய்ஃப் நினப்பு, அவங்க பையனை வந்து கொண்டுட்டான் அப்படின்ற நினப்பில் அப்படியே அந்த மண்ணிலிருந்து அப்படியே வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து அங்கே இருக்கிற ஒரு பனியோட ரோமம் இருக்கும் அதை எடுத்து முதுகில் வந்து அப்படியே போட்டுக்கிட்டு அங்கங்கே பார்த்தோன்னா எனக்கெல்லாம் வலி இருக்கும், இன்னும் எப்படியோ வந்து போவான், அவங்ககிட்ட அந்த டின்னு ஏற்கனவே அந்த ஜிம் வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு வச்ச டின் இருக்குல்ல, அதையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க பையன் கழுத்தில் இருந்த ஃபுட்டு மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக அவன் பையன் மூளையில் வந்து போட்டு வச்சுருப்பான் ஃபிச்சரால்ட்டு, அது மேலேயே பனியெல்லாம் வந்து மூட்டத்தோடு இருக்கும், அவன் அவன் ஹார்ட்டில் வேறு காது வச்சு கேட்பான், பையன் வந்து செத்துட்டானா இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு, அவன் செத்துட்டானோ அப்படியே வந்து கதறி அங்கேயே வந்து படுத்துப்பான், சரி இங்கேயே நம்ம இருக்கூடாதுன்னு சொல்லி தவழ்ந்து 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 வந்து போகணும்னு வந்து போவான், போய் ஒரு ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த இப்போ செத்துப்போன ஒரு விலங்கோட எலும்பு கூடு வந்து இருக்கும், அந்த எலும்பை உடச்சி அதில் இருக்கிற போன் மேரை வந்து உறிஞ்சி சாப்பிடுவான், வேறு வழியில் பசி வேருங்களெல்லாம் வந்து பறித்து பறித்து வந்து சாப்பிடுவான், தண்ணி இருக்கும் அந்த தண்ணி ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு ஏற்கனவே கன் பவுடர்லாம் வச்சுட்டு இருப்பான், அதனால் வந்து நெருப்பெல்லாம் வந்து முட்டி கதகதப்பை வந்து ஏற்படுத்திட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவனுக்கு ஒரு பெயின் இருக்கும், தண்ணி குடிச்சு பார்ப்பான், குடித்தா ரத்தம் இங்கே இருக்கிற அந்த கசிவுனால அப்படியே ரத்தம் வாந்தியாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கனால இது எப்படியாவது வந்து நம்ம அடைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பான், அப்போது கன் பவுடர் எடுத்து இங்கே வந்து பூசிக்கிட்டு நெருப்பு இப்போ வந்து பற்ற வச்சாலும் அதை எடுத்து போய் வச்சா அது டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும், தோலும் தோலும் ஒட்டிக்க வைக்கிறானாம், அது வந்து ஒரு மாதிரி சீல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நார்மலாக வந்து உட்காந்துட்ருப்பான், உட்காந்துட்டு மூச்செல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு வந்து சாவணுன்ற கொஞ்சம் குச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்கிறான்ற மாதிரி வந்து பண்ணுவான், பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஓரத்தில் அவன்கிட்ட இருக்க அந்த கரடி நகத்தை வச்சு எழுதுவான், ஃபிட்ஸ் ஜெரால்டு அவனை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஃபிட்ஸ்ன்ற பேர் வந்து எழுதிட்டு அப்படியே வந்து காத்திருப்பான், இந்த ஹரிக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் தோலெல்லாம் வந்து திருடிட்டு போயிட்டு இருந்தாங்களே ஏற்கனவே அந்த ராக்கி மவுண்டன் ஃபர் கம்பெனிது, அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து இருப்பான் கூட்டமாக ஃப்ரெஞ்சு ஃபர் ட்ராப்பர்ஸை, அவனுங்கிட்ட போய் வந்து நிற்பான் ஹரிக்கிறாள், அவன் பார்த்தா அவன் பேசுகிற மொழி இவனுக்கு தெரியாதுன்னு நினச்சி இஷ்டத்துக்கு வந்து பேசுவான், ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு இவன் பேசுறது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வாங்கிட்டு இருப்பான், அந்த ஃபர் ட்ரேடர் ட்ராப்பரோட லீடர் ஃப்ரெஞ்சுக்காரன், ஸோ அங்கே ஹரிக்கிற ஆள் போய் நின்று நாங்கள் வந்து ஃபர் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஸ்கின் எல்லாம் அதை நீ வாங்கி வச்சுக்கோ, எங்களுக்கு வந்து 3 குதிரை வந்து கொடு, அப்புறம் சில கன்னெல்லாம் வந்து கொடு அப்படின்னு வந்து கேட்பான், அவன் ஏய் என்னடா இவனுங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்கன்னு நினச்சோ எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சுக்காரன் அவன் ஆளுகிட்ட வந்து சொல்லி ஒரு மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவான், அதெல்லாம் குதிரைலாம் வந்து தரமாட்டாங்களா, வேணால் துப்பாக்கி வெடி குண்டு இது வேணால் எடுத்துகிட்டு போக சொல்லு, துப்பாக்கி வந்து தரமாட்டாங்களா, அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார், இல்லை எங்களுக்கு வந்து குதிரையும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவார், ஏன்னா உனக்கு குதிரை தரமாட்டாங்க துப்பாக்கி வெடி குண்டு வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து சொல்லுவான், பட் இவனுடைய டீம் ஆளுங்க எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த லீடர் இங்கே பேசிட்டுமா மற்ற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டு குதிரை 3 வந்து எடுத்துகிட்டு போடுற தாட்டில் தான் வந்துருப்பாங்க, அப்போது இவர் என்ன பேசுவார்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் திட்டுவான், ஏன் அவன் பாரு குதிரை மேலே கை வைக்கிறான் பாரு நான் குதிரை தரமாட்டேன்னு வந்து சொன்னல, வேணா துப்பாக்கி வெடி கொடுத்து வந்து எடுத்துகிட்டு போகணும்னு வந்து சொன்னல, என்ன அதில் வந்து கை வைக்கிறாங்க, அவங்க இது மேலே கை வைக்க வேணாம்னு சொல்லு, இல்லைனா பிரச்சனை வேறு மாதிரி வந்து போயிடும், அதுவும் உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்குதுன்னா என்னன்னு வந்து உங்களுக்கு தெரியாதா, ஹானஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியாதா, ஒரு வார்த்தை சொன்னால் அது மாதிரி இருக்க தெரியாது அப்படின்னு வந்து அவர் கேட்பார், அது இவன் சொல்லுவான் ஹானஸ்ட்டை பற்றி நீ பேசுகிறே அப்படின்ட்டு, ஏன்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரனே வந்து பார்த்தா இங்கே வந்து குழப்பம் நடத்த வந்தவங்க தான், இவங்க லொக்கேஷனில் இவங்க அனிமல்ஸை வந்து பிடுங்கினாங்க, இவங்களுடைய இவருடைய குழந்தைய வந்து ஸோ அதை வந்து அடிக்கிட்டே போகும், அது என்னென்ன விஷயம் வந்து சொல்லுவார்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் அவருக்கு மொழி புரியாதுன்னு வந்து இன்னும் ஒரு டபுள் மீனிங்கில் வந்து பேசுவான்,
என்ன தோல் மட்டும் தான் எடுத்துருந்தியா, இன்னும் எதனா பொண்ணை வந்து சப்ளை பண்ண நல்லா பிக் டீட்ஸ் இருக்கா மாதிரி அப்படி இருக்கிற பொண்ணு இன்னும் சமைக்க தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு வந்து கலாய்ச்சியாக வந்து சிரிப்பான். ஆனால் அவருக்கு எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி காமிச்சிப்பார், லாங்குவேஜ் தெரியும். நான் ஏற்கனவே சொன்னால சார் நீங்கள் பேசுறதுக்கு வந்து புரியும் சார் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு தேவை மூணு குதிரை, அப்புறம் வெடிகுண்டுலாம் வந்து தேவை அப்படின்னு வந்து, ஒரு துப்பாக்கி எல்லாமே வந்து தேவை அப்படின்னு வந்து. ஏன்னா நீ வந்து நேர்மையை பற்றி நீ வந்து பேச, ஹானஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எங்கள் நிலத்துக்கு வந்து நிலத்தை பிடுங்க, நீங்கள் எங்கள் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடுங்க, இது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வேறு கடத்திட்டு போயிருக்காங்க, ரெண்டு வேலை ஆட்களை யாருன்னு வந்து தெரியல, அவனுங்களை வேட்டையாடு தான் எனக்கு வந்து மூணு குதிரை தேவைப்படுது, துப்பாக்கி இதெல்லாம் வந்து தேவைப்படுது, வேணா எதிர்த்து நிற்கிறதா தான் வந்து நில்லு, நாங்கள் அதில் கை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், ஒண்டி கொண்டி பார்த்துலாம் நம்ம முடிஞ்சது செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீரவசனம் வந்து பேசுவார். இப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்காரனே வந்து ஓ ஓ சாரி சாரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரன் தான் இந்த பொண்ணையை வந்து கடத்திட்டு போயிருக்கான், இவருடைய பொண்ணையை, ஆனால் இவன் வந்து சமாளிப்பான். ஓ அப்படி சொல்கிறீங்களா, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான், இவர் வந்து இவர் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. மூணு குதிரை தான் கேட்டீங்க, மூணு அஞ்சு எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த அஞ்சு குதிரையோட வந்து போவார். இவன் கொடுத்துட்டான், கடத்திட்டு போனவங்க வந்து பிடிக்கணுன்றதாக வந்து சொன்னாங்க அப்படின்னா இவர் சந்தோஷமாக அந்த அஞ்சு குதிரையோட வந்து போவார். இவங்களுடைய ஆளுங்களோட இப்படி போனவர் ஏற்கனவே ஹியூ கிளாஸ் வந்து ஒரு இடத்துல பழந்தோண்டி வந்து புதைக்கி வச்சாங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆவார். அந்த இடத்துல ஹாக்கை வந்து யாரோ இவன் கத்தியில் குத்தான்ல ஃபிச்சரால்டு, அந்த பிளட் எல்லாம் வந்து லீக் ஆயிருக்கும், அவர் வந்து பார்ப்பார், இப்போ தான் வந்து லீக் ஆயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு வேளை என் பொண்ணு தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிப்பார், அந்த லீடரு ஹரிகரா லீடரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாடி வந்திருக்கும், அது பவுனி சைல்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைப்பார். ஏன்னா இவன் கியூ கிளாஸோட பையன் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வக்குடி இனத்தை பாதி ஆஃப் பிரீட் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த சாயில் வந்து இருந்தனால நம்ம பையன் தான் வந்து யாரோ வந்து இறந்து போயிருக்கான் அப்படின்னு வந்து பேசிட்டு, இங்கிருந்து யாரோ வந்து போயிருக்காங்க, நம்ம இந்த வழியாக தான் வந்து போனோம் அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்து போனோம்னு நினைப்பாங்க. இப்படி பின்தொடர்ந்து போனவங்க இவர் ஹியூ கிளாஸ் பார்த்தா அந்த தண்ணி நீர் உடையெல்லாம் போகிற இடத்துல அந்த கரடி நகத்தை வச்சு பேர் எழுதியிருக்கான் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை கொல்லணும் அப்படின்னு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவானுங்க. இவன் அப்படியே வந்து ஐயோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பதுங்குவான் மரத்து இந்த மலையோட அந்த அடியில் நீரோட போகும், அதுக்கு அடியில் வந்து பதுங்கலான்னு வந்து நினைக்கும் போது அப்படியே பக்கத்தில் வந்தாலும் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்ப்பான், ஏதோ ஃபிட்ஸ்ன்னு வந்து ஏதோ எழுதியிருக்கு, இங்கே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ நோட் பண்ணிடுவாங்க இவனை ஹியூ கிளாஸை, நோட் பண்ணி அந்த ஹரிக்கர ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய துப்பாக்கி வச்சு வந்து சுடுவாங்க, வில்லம்பை வச்சு அப்படியே அவனை காலி பண்ணணும்னு வந்து நினைப்பாங்க. ஆனாலும் அந்த தண்ணியிலே வந்து அடிச்சுட்டு போயிட்டு எப்படியும் அவனுக்கு குண்டு காயெல்லாம் எதுவும் வந்து படாது, அடிச்சுட்டு போனவன் பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், அதுலேருந்து கீழே விழுந்து தப்பிச்சு போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தண்ணியால் வந்து கடத்தப்படுவான், அப்படியே வருவான் கஷ்டப்பட்டு. இப்போ பார்த்தா இன்னும் காயம் வந்து பெருசாக வந்து அடைச்சிருக்கோம், அப்படியே அந்த நீரோட பக்கத்துலேயே வந்து ரவுண்டாக ஒரு பள்ளம் மாதிரி வந்து எடுத்து அதில் எதுனா வந்து மீன் சிக்குமா அப்படின்னு வந்து பார்த்து அதை வந்து இது பண்ண பார்ப்பான். ஒரு மீன் வந்து சிக்கும், அந்த மீனை வந்து பிடிச்சி பச்சையாக வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும், காட்டு எருமைகள்லாம் திப்பு திப்புன்னு ஓடுற மாதிரி, என்னடா சத்தம்னு சொல்லி எட்டி பார்ப்பான். அந்த காட்டு எருமைகளை வேட்டையாடுறதுக்கு இந்த வேட்டை இந்த ஊல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஓனாய், இந்த காட்டு ஓனாய் இதெல்லாம் வந்து ரவுண்டு கட்டி இது பண்ணும், எல்லா காட்டு எருமைகளும் ஓடும் போது ஒரே ஒரு காட்டு எருமையை மட்டும் எல்லா ஊல்ஃபும் வந்து சூழ்ந்து அதை வந்து வீழ்த்திடும், கீழே தள்ளிடும். இவன் இதெல்லாம் தள்ளிட்டு எங்கே வந்து போகிறது, இவனே உயிருக்கு போராட்டிருக்கான், அவனால் நவர முடியாமல் வந்திருக்கான், எப்படி கஷ்டப்பட்டிருக்கான். இவன் கையில் இருக்கிறது அந்த டின்னு மட்டும்தான், தண்ணி டின்னு, அந்த கரடியோட எலும்பு, இதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேலே வந்து கரடியோட அது ஜமக்காலம் மாதிரி வந்து போட்டுட்ருக்கான், அதோடைய தோலை வந்து குளிரெல்லாம் தாங்கணும் அப்படின்ட்டு. அப்படி வந்துருக்கிறவன் நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட்டு அப்படியே வந்து உட்காந்துருப்பான். திடீர்னு பார்த்தா இன்னொரு சத்தம் வந்து கேட்கும், என்னென்னா இந்த ஓனாயங்கள்லாம் அடி வாங்கிட்டு யாரோ விரட்டி விட்ட சத்தம் வந்து கேட்கும். அப்படியே வந்து இவன் தவழ்ந்து போய் பார்ப்பான், யார் அந்த ஓனாயங்கள்லாம் விரட்டினாங்க, அந்த காட்டு எருமையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா தவழ்ந்து ஒரு மாதிரி வந்து நவுந்து நவுந்து தான் போவான். அங்கே ஒரு பூர்வக்குடி ஆள், ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணுவார், அதெல்லாம் வந்து அந்த ஓனாயங்கள்லாம் விரட்டிட்டு அந்த காட்டு எருமையில் இருக்கிற கறியெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுருப்பார். இவன் போய் பிச்சை எடுப்பான், பாருங்கள் அவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச அவர் புரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பேசுவான், கையெல்லாம் தூக்கிடும், அவர் கொள்ள ரெடியாக இருப்பார், வில்லம் போச்சு இவன் யாரோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சரண்டர் ஆயிடுவான், பவுனி லாங்குவேஜில் வந்து பேசுவான் அவருக்கு புரியிற மாதிரி. நான் பார்த்தினா என் ஒய்ஃப் வந்து இழந்துட்டேன், எல்லாமே போச்சு, என் பையனை வேறு ஒருத்தன் கொண்டுட்டான், கரடி பாருங்க நான் வந்து பயங்கரமாக தாங்கிட்டே தாக்கிச்சு, என்னால் வந்து நகர முடியல, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்கணும் போது அவர் என்ன பண்ணுவார், ஈரலை வந்து அப்படியே பிடுங்கி தூக்கி போடுவார், எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து அப்படியே சாப்பிடுவான். ரெண்டு பேரும் பச்சையாக வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவர் பேசுவார், எனக்கும் இதே மாதிரி தான், என் இனத்தாளுங்களே வந்து மொத்தமாக ஒரு கூட்டம் வந்து காலி பண்ணிச்சு, இப்போ இந்த வழியாக சவுத் சைடை வந்து நான் போகும்போது அங்கே சில பவுனிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து அவனுக்கு எதிர்த்து வந்து சண்டை போகணுன்றதுக்காக தான் நான் அந்த பக்கம் போயிட்டுருக்கேன், நானும் ரிவெஞ்சுக்காக தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ரிவெஞ்சுன்றது நம்ம கையில் இல்லை, நம்ம படித்தவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு நீ என் கூட வரதான் வா ஒன்றாவே போகலாம் அப்படின்னு அவனை அவருடைய குதிரையில் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போவார். ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக வந்து போவாங்க. இவனை வந்து இவன் உடம்ப வந்து பார்ப்பார், அவர் நாத்தம் அடிக்கும், என்னடா இது இப்படி வந்து கீரலெல்லாம் எப்படின்னா கூட வந்திருக்கான், தோலெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்படி வருத்தப்படுவார், பயங்கரமான கீரல் இருக்கும். அப்போது சில மூலிகை மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி அவன் உடம்புல வந்து போடணும்னு பார்ப்பார். ரெண்டு பேரும் இந்த பனிக்காத்தெல்லாம் வந்து வீசும்போது நாக்கு அப்படியே ஆளானு தொங்க வச்சு இந்த பனியை வந்து சாப்பிடுவாங்க சொல்லி எல்லாம் பனியெல்லாம் வந்து வாயில் வந்து ஊற்றும். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஒன்றா வந்திருப்பாங்க, உடம்பு முடியாமல் இருக்கும், அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பத்திரமா வந்து வச்சுட்டு இருப்பார்.
இங்கேருந்து போன அந்த ஃபிட்ஸ்ஜெரால்டு ப்ளஸ் அந்த ஜிம் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபிட்ஸ்ஜெரால்டு என்ன பண்ணுவான், அதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சவன், இவன் ஜிம்மை வந்து அவன் போட்டிருக்க தீ மூட்டத்து மேலே மிதிச்சுட்டே எந்திரா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க பார்ப்பான். அவன் வந்து புலம்புவான், என்னாச்சு ரீ ஆட்கள் வந்து நம்மளை நெருங்கி வந்துட்டாங்களா, நம்ம அவங்கள விட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஒரு 12 பேர் தான் அவனுக்கு வந்து ரீ ஆட்கள், ஆனால் அந்த 12 பேரை நம்மளால ரீச் பண்ண முடியாது, நினச்சா அவனுக்கு வந்து ரீச் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கின்ற மாதிரி அவன் வந்து பேசுவான். இன்னும் நம்ம இருக்கக்கூடாது, இன்னும் வந்து நம்ம தள்ளி தான் போகணுன்ற மாதிரி ஃபிச்சரால் வந்து சொன்னால், ஜிம் வந்து முழிச்சிக்கிட்டேன், நீ சொல்கிறது வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அங்கே இருக்கும்போது நீ 20 ஆட்களை வந்து பார்த்தேன்னு சொல்ல நீரோடையில், இப்போ வந்து 12 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நீ பேசுகிறியே, எது உண்மை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்து அவன் வந்து மிரட்டுவான். உண்மையை சொல், நீ உண்மையாகவே ரீ ஆட்கள் வந்து பார்த்தியா பார்க்கலையா, ஹவாக்குனாச்சு, நீ ஏன் அவர் வந்து விட்டு வரணும்னு வந்து நினச்சேன், ஹியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி கொஞ்சம் மிரட்டுவான். அவர் என்னடா சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டால், உண்மையை சொல்லு அப்படின்னா, நீ என்னடா இப்படியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்ட, நியாயமாக சொல்லணும்னா நான் வந்து உன்னை 2 வாட்டி வந்து காப்பாற்றிருக்கேன், ஒரு வாட்டி அந்த தரை வழியாக வந்து வரும்போது அந்த ரீ ஆட்கள்கிட்ட வந்து காப்பாற்றி வந்திருக்கேன், இந்த இடத்துல பார்த்தா எப்படி வந்து ஹியூ கிளாஸ் ஆக தான் போகிறான், அவனுக்கு எப்படி வந்து உன்னை கொலை தான் வந்து இப்போ வருவானுங்க, அவனுக்கு வராமலாம் இருக்க மாட்டாங்க, இங்கே உட்காந்து நான் எத்தனை தலைன்னு சொல்லி எண்ணிட்டாக இருப்பேன், சரி குத்து மதிப்பாக அச்சு விட்டேன், நீ அப்போ தான் வந்து நவுந்து வருவேன்னு சொல்லி, ஆமாம் நான் சொன்னது போய் தான், நான் யாரையும் வந்து பார்க்கல, உன்னை அங்கேருந்து கூட்டு வரணுன்றதுக்காக தான் பண்ணேன், பட் நான் உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணேன், நியாயமாக 2வது வாட்டி உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன், ஆக் பற்றி எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து போய் சொல்லிடுவான். இப்படி துப்பாக்கி வச்சு இதெல்லாம் வந்து பேசும்போது இப்போ இவன் வந்து துப்பாக்கியை பிடுங்கிப்பான் ஃபிட்ஜெரால்டு இந்த சின்ன பையன் கிட்ட இருந்து, ஜிம் கிட்ட இருந்து, அடாப்பாவி இப்படியெல்லாம் வந்து நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, கடவுள் வந்து கொடுப்பாரு, ஆக்சுவலாக நான் உனக்கு கடவுள் மாதிரி நீ என்னை வந்து ஒர்ஷிப் பண்ணுவோம், 2 வாட்டி காப்பாற்றிருக்கேன் அப்படின்னா கடவுள் கொடுப்பாரு, கொடுத்தது அவரே வந்து பிடுங்கிப்பாருன்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு துப்பாக்கி வச்சு ஜிம்மே வந்து சுடணும்னு வந்து பார்ப்பான், தப்புன்னு வந்து சுடுவான், சுட்டவுடனே அதில் வந்து தோட்டாவே இருக்கார், கன் பவுடரே வந்து போட்டிருக்க மாட்டாங்க, அவன் வந்து செத்துருக்க மாட்டான் ஜிம்முக்கு, சரி ஓகே எந்திரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு உயிர் போய் கையில் வந்துருக்கும், துப்பாக்கி கையில் குடிச்சு நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து பார்த்தா அதில் கன் பவுடர் போட்டு கரெக்டாக வச்சுக்கோ, ப்ராப்பரான ரைஃபிள் வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வா என் கூட வா, இதே வந்து யோசிச்சுட்டு இருக்காத, எப்படியும் வந்து சாவ தான் போகிறான், நம்ம கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்துக்கோ, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவான். ஸோ இவனும் போவான், போகணுன்னு பார்த்தா ஒரு ஏரியாவே வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து போவாங்க, அந்த லொக்கேஷனில் இவங்களுடைய ஆட்களே அந்த லிவன் ஸ்டாம் அப்படின்ற ஒரு நபர், ஒரு கேப்டன், அவருடைய ஆட்கள் போய் அந்த இடத்தெல்லாம் சூறையாடி இருப்பாங்க, எரிச்சு பயங்கரமாக நாசம் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து போவாங்க, ஃபிஷ்ஜெரால்டும் சரி அவங்க கூட போகிற ஜிம்மும். அப்போது ஃபிஷ்ஜெரால்டு என்ன பண்ணுவோம், அங்கே பாரு குதிரை இருக்குது நம்ம நல்ல இடத்துக்கு வந்துருக்கா, ரைட் பிளேஸ் தான் வந்துருக்கு, நீ கரெக்டாக என் கூட வந்து சேர்ந்து வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லணுன்னா ஆனால் இவனுடைய ஜிம்மோட பார்வெல்லாம் பார்த்தா அந்த சூறையாடப்பட்ட இடத்துல ஒரு பெண்மணி வந்து இருப்பாங்க, அவங்க அந்த கதவு ஓரமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பதுங்கிட்டு இருப்பாங்க, நம்ம இவங்கள வந்து கொண்டுருவாங்களா அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுவான், அவன் கழுத்தில் வந்து சாப்பாடு வச்சுருப்பான், அதை எடுத்து அந்த லேடிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவன் வந்து சாப்பிட்டோன்னு வந்து வச்சுட்டு அப்படியே வந்து போயிடுவான். இவன் இங்கே இருக்கான்ற விஷயத்த ஃபிஜ்ஜெரால்டு கிட்ட கொடுக்க காமிச்சு கொடுக்க மாட்டான், வந்தவன் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பண்ணி எல்லாம் அங்கேயே இருக்கும் நிறையா பண்ணி அந்த இடத்துல, அதை வந்து எரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் ஜிம்க்கு, ஃபிட்ஜெரால்டு கிட்ட வந்து கேட்பேன் நம்ம பண்ணுறது கரெக்டாக எனக்கு வந்து கஷ்டமாக தான் வந்திருக்கு, ஏன்னா அந்த பழைய நினைவே இருக்குது, நம்ம ஏன் அவரை வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால், என்னடா நீ அதை விட்டு வெளில வரமாட்டியா, திருப்பி திருப்பி அதே தான் வந்து யோசிச்சுருக்கேன், அவன் எப்படியும் வந்து சாவ தான் போகிறவன், இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்கிறத மனசில் வந்து பதிய வச்சுக்கோ, ஒன்று நம்ம வளர்க்கணும், நம்மளால் வளர்க்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், கொன்னுடணும் இல்லை சாப்பிட்றணும், இதுதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். இவனை மெயின்டெயினும் பண்ண முடியாது, அவன் ஒரு குட்டி கதை மாதிரி அவங்க அப்பா கதை கூட வந்து சொல்லுவான், எங்கள் அப்பாவும் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான், டெக்ஸஸில் வந்து ஒரு பெரிய ஆள் அடிக்கடி வந்து வேட்டைக்கும் போவார், ரெண்டு ரேஞ்சர் அவர் கூட சேர்த்துட்டு ஒரு நாள் வந்து போனார், அவர் 100 வாட்டி இந்த மாதிரிலாம் போயிட்டு கூட திரும்பி உயிரோடு வந்து வந்திருக்காரு, 3 நாள் தான் எப்பவுமே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சமயம் 2வது நாள்லேயே அவள் கூட இருந்த ஆட்கள் எல்லாரும் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க, இந்த ரீ ஆட்கள் மாதிரி நேட்டிவ் ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பாவோட குதிரை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து சும்மா அப்படியே வந்து விட்டுட்டாங்க, விட்டதுக்கப்புறம் பார்த்தா அவர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, தான் லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாரு, இருந்தாலும் அப்படியே வந்து தவந்து தவந்து வரும்போது பசி பயங்கரமாக இருந்தது, திடீர்னு அப்போ தான் அவர் வந்து கண்ணு கடவுளே கண்ணுக்கு தெரிஞ்சாராம், அவர் ரிலீஜியஸ் பர்சனெலாம் கிடையாது எங்கள் அப்பா, எங்கள் அப்பா ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து கடவுள் பார்த்தாரு, எப்படி பார்த்தது தெரியுமா, ஒரு அணில், ஒரு பெரிய சைஸ் அணில், அதை பார்த்தோன்னா அது அவருக்கு வந்து கடவுள் மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா அது சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம், அதுக்காக அதுக்கிட்டலாம் இறக்கம் காமிச்சு பாவ புண்ணியப்பெல்லாம் காமிச்சு அதுலாம் வந்து கிடையாது, அதை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷத்தை வந்து போட்டு தள்ளி சாப்பிட்டாரு. அப்படி தான் நம்ம வந்து இதில் பாவம் புண்ணியம் இதெல்லாம் நம்மளால் எதுவும் வச்சுக்க முடியலன்னா நம்ம ஒன்று கொண்டுடணும் இல்லை சாப்பிடணும், இதுதான் வந்து நம்ம பண்ணணும், இதுதான் வந்து நியதி, அங்கேருந்து நம்ம வந்ததுக்கான காரணம் இதாக தான் வந்து அவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நீ கரெக்டாக தான் இருக்க திருப்பி திருப்பி இதெல்லாம் போட்டு கொலைப்பிட்டுருக்காது அப்படின்னு வந்து அவர் பேசிப்பார். இப்போ இந்த ஹென்ரி எல்லாம் அவன் டீம் ஒரு கொஞ்சம் பேரோட வந்து போனாங்களோ ஒரு 6 பேர், அவங்களுக்கும் ப்ராப்பரான வழி வந்து தெரியாது, மலைப்பிரதேசத்தில் அவங்க வந்து போவாங்க, பனி இதோடு இருக்கும், அவன் மார்க்கீஸ்ன்ற ஒரு ஆள் வந்து அந்த மலைக்குச்சி கீழேருந்தே வேலை செஞ்சிருப்பான், கேப்டன் இந்த வழி ஒரு வழி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹென்ரி கிட்ட வந்து சொல்லுவான், ஹென்ரி அதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பார், ஆண்டர்சன் என்கிட்ட கூட கேட்பார், அந்த மேப் என்னத்தை காமிக்குது, எந்த வழி அப்படின்னு கேட்டால், வழி இந்த பக்கம் வந்து காமிக்குது, மரத்து இந்த மலை மேலே நம்ம ஏறணும் ஏறணும்னு வந்து காமிக்குது, அப்போ தான் வந்து
அந்த ஏரியாவுக்கு வந்து போய் சேர முடியுமா அப்படின்னு வந்து சொல்லுவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது கேப்டன் அப்படின்னு சொல்லி ஜோன்ஸ் வந்து கேட்பான். கீழே வேற மார்ஃபிஸ் இது சொல்கிறான், ஆண்டர்சன் இப்படி போகணும்னு வந்து சொல்கிறானே, சரி நம்ம மார்ஃபி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹென்றி வந்து சொல்லுவார். ஆனால் ஆண்டர்சன் சொல்லுவான், நீங்கள் வேணால் அவருக்காக வெயிட் பண்ணுங்கள், நாங்களாம் வெயிட் பண்ண போகிறதில்ல, நாங்கள் ஏற தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு இருப்பான். அவருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி இருக்கானுங்களே விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஸ்பாட்டுக்கும் போய் சேர்ந்துருப்பாங்க. ஃப்ரான்ஸ் சாரி இந்த இப்போ ஹென்றி எல்லாம் இருக்கிற அந்த ஃபோர்ட் இருப்பதில் ஃபோர்ட் குயவா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு எல்லோரும் வந்து செட்டிலாக இருப்பானுங்க. இங்கேருந்து இந்த ஃபிஷ்சரல் ஜிம்மோ வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்படியெல்லாம் பேசி முடிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவழ்ந்து அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்து போய் ரீச் ஆயிடுவாங்க. பயங்கர சந்தோஷமாக இருப்பார் ஹென்றி. நல்ல வேலை நீங்களாம் வந்துட்டீங்கப்பா, என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டால், அது போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து கூட்டு போயிருப்பான். இந்த ஃபிஷ்சரல் வந்து ஜிம் கிட்ட வந்து சொல்லுவான், டே அங்கே மனசாச்சு உறுத்துச்சு அது இதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி அவனை வந்து அப்படியே விட்டு வந்துடணும் வந்து சொல்லிக்காத, நீ உன் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிரு, நம்ம எதுவுமே வந்து தப்பு பண்ணல, நான் சொன்னேன் நீ செஞ்ச அப்படின்னு வந்து மனசில் வச்சுக்கோ, நான் ஒரு உன்னோட ஹையர் ரேங்க்ல இருக்கேன்ல அப்படின்னா அவன் அமைதியாக தான் இருப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு உட்காந்த உடனே ஹென்றி கிட்ட அந்த ஃபிஷ்சரல் தான் வந்து சொல்லுவான், ஐயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, அவர் வந்து கரெக்டாக தகனம் பண்ணணும் அப்படின்ட்டு, நாங்களும் வந்து நல்லா பழம் தோண்டி உள்ள பார்த்திங்கன்னு தான் வந்து பார்த்தோம், ஏன்னா அங்கங்கே அந்த பிணத்தித்தி கழுகுகள்லாம் இருக்குது, அது என்ன பண்ணோம், பாதி உடம்பு தெரிஞ்சுனா அதை குத்தி நாசம் பண்ணுறோம், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்காது, நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணோம், இவன் ஜிம் தான் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தான், ஹாக் எங்கே போனோம்னு தெரியல, அங்கங்கே வந்து போயிட்டே இருந்தான், இந்த ரீஆட்லும் வந்துருப்பாங்க, எதுனா வந்து பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டே இருந்தான். இன்னும் கேட்டால் அவன் கிராஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இவரை கரெக்டாக வந்து இன்னும் சிறப்பிக்கணும் அப்படின்னு கூட அவன் தான் வந்து ஜிம் தான் வந்து சொன்னான், நான் தான் வந்து சரி ஓகே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது வரைக்குமே போதும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கதை விடுவான். ஜிம்முக்கு என்ன பேசுனே வந்து தெரியாது, உண்மையாகவே இவங்க வந்து போதைக்கல எதுவுமே வந்து பண்ணலைல்ல, இவன் செத்துருப்பான்ற ஒரு நம்பிக்கை வந்து இவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இவர் ஹென்றி என்ன சொல்லுவார், சரி ஓகே சந்தோஷம்தான், நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பேசி வச்சு டீல் எதுவும் மாற்றிக்கலல்ல, நான் நீங்கள் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காசு எடுக்க போவார். ஃபிச்சரல் சொல்லுவான், நான் மாற்றிக்கல ஜிம் மாற்றிக்கலாம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக டபுள் மீனிங்லாம் வந்து பேசுகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து $300 இவங்கெல்லாம் மொத்தமாக இவர்கிட்ட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த டீல் இன்னும் மாறலன்ற மாதிரி தான் ஹென்றி வந்து கேட்பார். ஆமாம் அது நான் வந்து அப்படியே தான் வந்து ஸ்டிக்காக இருக்கேன், ஜிம் இப்போ மனசு மாதிரி எதனா காசு கேட்பானா அது அவங்ககிட்ட தான் வந்து பொறுப்பு அப்படின்னு, நான் இன்னும் அந்த அந்த முடிவில் மாற்றிக்கல இவனுக்கு மாற்றிக்கலான்னு வந்து தெரில அப்படின்னு வந்து பேசுவான். பேசணும்னா ஒரு $300 எடுத்து வந்து வைப்பார், அதை வந்து வாங்கிப்பான் ஃபிச்சரால்டு. இருந்தாலும் உங்களுடைய பிரேவரியை பாராட்டி இதை பண்ணியும் கொஞ்சம் பணத்தை பொடி அப்படின்னு சொல்லி ஹென்றி என்ன பண்ணுவார், ஜிம் கிட்டேயும் வந்து காசு கொடுக்குறான், வாங்கிக்கவே மாட்டான், கோச்சிட்டு அப்படியே வந்து போயிடுவான். அப்போது ஃபியூச்சரால் வந்து சமாளிப்பான், அதிகம் அவன் கொஞ்சம் பாவம் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு அவனோட பணம் முக்கியம் இல்லை போல், ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு வந்து சமாளிச்சிருவான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் கூட இவங்கெல்லாம் நார்மலாக பார்ட்டியெல்லாம் அனுபவிப்பாங்க, எல்லோரும் வந்து நிம்மதியாக வந்திருப்பாங்க, ஹென்ரியும் சரி ஃபியூச்சரலும் சரி. அவன் போய் பர்சனலாக போயிடுவான் ஃபியூச்சரால் கிட்ட, ஃபியூச்சரில் வந்து ஹென்றி கிட்ட போய் பேசுவான், கொஞ்சம் பணம் எதுனா வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பான். இன்னும் எதுவும் வேலையும் வந்து முடியல, எல்லா பொருளும் அங்கேயும் வேறு இருக்குது, நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவர் பேச, அதுக்கு ஏன் விஷயம் வந்து கிடையாது, என்னை வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் வந்து பண்ணேன், அங்கே போய் எடுத்துகிட்டு வரது எல்லாமே உங்கள் வேலை தான் அப்படின்னு வந்து கேட்டால், இந்த லிவர் பர்த் வந்து வர வேண்டியது, லிவர் ஸ்டாம் இவங்களுடைய கேப்டன் இன்னொரு ஆள், ஸோ அவன் வந்து அவன் டீம் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வந்து சூறையாடி வச்சிருந்தால அவனுடைய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு நம்ம ஒன்று சேர்ந்து பெருசாக போய் இந்த ரீ ஆட்கள் நமக்கு எதிர்த்து இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் பேர் காலி பண்ணி அவங்களுக்கு அறிவிப்பு கூட்ட வேண்டியதாக இருக்குது, அவங்களுக்கு காலி பண்ணி அந்த ஸ்பாட்டில் போய் நம்மளுடைய தோல் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வரலாம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் காத்து தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னங்க இது உங்கள் கஜானாவில் எவ்வளோ காசு இருக்குன்னா, என் கஜானாலலாம் காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை டெக்னிக்கலாக வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தா $300 இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா $300 எனக்கு வந்து கொடுத்துட்டாங்கல்ல, இதெல்லாம் கூட நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா எல்லா கணக்கு தான் நான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அது வந்து முடிக்கணும்னு வந்து பார்ப்பார். இங்கே அந்த ஹியூ கிளாஸும் அவங்களுக்கு அவங்க கூடவே வந்து இன்னொரு நபர் இருந்தார்ல, ஒரு பூர்வக்குடி ஆள், இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு டென்ட்டெல்லாம் வந்து போட்டு நார்மலாக இருக்காமல் இருப்பாங்க. திடீர்னு இவன் வந்து கண்ணை விழிச்சு பார்ப்பான், அவர் வந்து தென்படப்பட மாட்டார், எங்கன்னா போயிருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் நவுன் நவுந்து வந்து இவன் பார்ப்பான். பார்த்தோன்னு தெரியும், ஏன்னா அவர்கிட்ட கூட பார்த்தா இவன் வந்து நகைலாம் கொடுத்துருப்பான், அந்த கரடியோட நகைலாம் பாருங்கள் நம்புங்க இந்த கரடி தான் சாவடிச்சுன்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்டாக தான் வந்துருப்பாங்க. இப்போ அவர் வந்து காணோம், எங்கே போயிருக்காருன்னு உனக்கு வந்து தெரில, கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு மரத்தில் வந்து அவரை தூக்கு போட்டு சாவடிக்க வச்சுருப்பாங்க. இவன் கூட வந்து ஹியூ கிளாஸ் கூட வந்தால் இவரை தூக்க போட்டு சாவடிச்சது யாருன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா, இந்த ஃப்ரெஞ்சு ஆட்கள் இருந்தாங்கள்ல, ஃப்ரெஞ்சு ஃபர் ட்ராப்பர்ஸு, இவனுங்க அந்த ஹரிக்கரா அவட அந்த இனத்தோட லீடரோட பொண்ணை வந்து இவனுங்க தான் கடத்தி வச்சுருக்கானுங்க. ஸோ அவன் பாரு தோளும் கொடுத்து இன்னும் கொஞ்சம் 5 குதிரைக்கு கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து நம்ம கிடச்சிச்சிரா, நம்ம ஒன்றும் ஏமாந்து போகலடா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பொண்ணு அவருடைய பொண்ணை வந்து இங்கே பலாத்காரம் பண்ணி செக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹியூ கிளாஸ் வந்து பார்த்துருவான். அவன் என்ன பண்ணுவான், கையில் துப்பாக்கி வச்சுருப்பான், போய் ரெண்டு பேரும் வந்து சுட்டுட்டு அந்த பொண்ணையும் வந்து காப்பாற்றிடுவான், காப்பாற்றிட்டு குதிரையில் ஏற்றி வச்சு நீ போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பான். இவனும் குதிரை மேலே ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்பான் அந்த பொண்ணை காப்பாற்றி. அதனால தான் இந்த ஹரிக்கிற ஆட்கள்லாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போகும்போது இவனுடைய அந்த கேப்டன் அந்த ஃப்ரெஞ்ச் ஆளெல்லாம் இருக்காங்கல்ல, அவன் வந்து இவனை சாவடிச்சு நிறுத்தணும்னு வந்து பார்ப்பான். ஆனால் திரும்பி
ஹியூ கிளாஸ் என்ன பண்ணுவோம், அவனை சுட்டுட்டு அங்கேயே வந்து அவனுடைய கேனை வந்து போட்டுட்டு போயிருப்பான். அந்த கேன் அந்த தண்ணி குடிக்கிறது ஏற்கனவே ஜிம் வந்து போட்டு வச்சிருந்தா சுருள் மாதிரி இருக்குது, அதை வந்து போட்டு அவன் பாட்டு குதிரையில் வந்து போயிடுவான். போனவொடனே இந்த ஃப்ரெஞ்ச் ஆட்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து இப்போ ரெண்டு மூணு பேர் வந்து இவன் சாவடிச்சுட்டு வர போயிட்டான் ஹியூ கிளாஸை. இது மட்டும் இல்லாமல் ஓனா இங்கே வந்து மற்றவங்களெல்லாம் வந்து வேட்டையாடிருக்கும், ஒருத்த மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருப்பான். இந்த உயிர் தப்பிச்ச நபர் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுனு தனியாக வந்து போவான். ஹியூ கிளாஸ் வந்து இந்த பொண்ணை விடுவிச்சுட்டான், குதிரையில் வந்து ஏற்றி அமுச்சு வச்சுட்டான், இவன் தனியாக வந்து போவான். போனவன் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்து இருப்பான் குதிரையை ஒரு இடத்துல வச்சு. ஆனால் அந்த ரீ ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்தவனுங்க அந்த ஃப்ரெஞ்ச் ஆளுங்க செத்து அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் தான் எங்கேயும் வந்து போயிருக்காங்க, கூடாரெல்லாம் இங்கே தான் வந்து அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பின்தொடர்த்த பார்ப்பாங்க. அவங்க பொண்ணு இவனுக்கு வந்து இன்னும் திரும்பி வரல, அதனால் ஹியூ கிளாஸ் வந்து சாகடின்னு வந்து பார்த்தா அவன் வந்து ஒரு மரத்தடியில் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துருப்பான். அம்பை வச்சு டப்புன்னு வந்து விடுவானுங்க, இவன் வந்து பயந்துருவான். திருப்பி அவனுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குதிரையில் வந்து அப்படியே தப்பிச்சு போனோன்னு வந்து பார்ப்பான். இவனுங்க சுட இவன் வந்து தப்பிச்சு போக ஒரு அம்பு கூட பார்த்தா குதிரை மேலேயே வந்து முதுகுலேயே வந்து குத்தும், இருந்தாலும் அவன் வந்து வேகமாக போகணும்னு நினைப்பான். அவன் குதிரையை செயல்படுத்தி இந்த குதிரை யாரோட குதிரைனா இவரோட குதிரை, அந்த பூர்வக்குடி ஆள் வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக வந்து அமைஞ்சார்ல அவர் வந்து செத்து போயிட்டார், தூக்கப்பட வச்சுட்டாங்க அந்த ஃப்ரெஞ்சுக்காரனுங்க. ஸோ அந்த குதிரையில் வந்து போகும்போது அந்த குதிரை பார்த்தா ஒரு பெரிய சரிவு இருக்கும், மலைச்சரிவு மாதிரி, அதுலேருந்து கீழே தொப்புன்னு வந்து விழும், நல்லா ஒரு ஆழமான மலைச்சரிவு. குதிரையும் விழும், இவனும் வந்து கீழே விழுவான். குதிரை விழுந்ததுல செத்து போயிடும், இவன் வந்து அப்படியே மயங்கி கீழே வந்துடுவான். இன்னும் அவனுக்கு ரத்தம்லாம் வந்து பயங்கர கசிவாகும். அந்த ரீ ஆட்கள் இவன் வந்து செத்து போயிருப்பான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவன் வந்து செத்துருக்க மாட்டான், இவன் அப்படியே வந்து கொஞ்சம் முழிச்சு பனி பயங்கரமாக பொழிவாக இருக்கனால அந்த குதிரையோட வயிற்றை வந்து கிழிச்சு அதுக்குள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்து அதுக்குள்ளேயே போய் படுத்துருப்பான் அது வயிற்றுக்குள்ளே. ஸோ அது பனியெல்லாம் வந்து முடிஞ்சு வெளில வந்தோன்னா அது அப்படியே வந்து வெளியில் நடமாடி நகர்ந்து நகர்ந்து வந்து போகணும்னு வந்து பார்ப்பான். இந்த சமயத்தில் இந்த ஃப்ரெஞ்ச் ஆளில் ஒருத்த மட்டும் உயிர் பொழைச்சாலும் அவனுக்கு சாப்பிட ஏதாவது வந்து தேவைப்படும். அவன் இந்த கொய்வா ஃபோர்ட் இருக்குல்ல, இந்த இவனுடைய ஆட்கள் இந்த ராக்கி மவுண்டன் ஃபர் கம்பெனி ஆட்கள் ஹென்றி இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து நுழைவான். கேட்டு நுழைவாய் இல்லை, அவன் இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ட்ரன்ஸ்ல. நான் பேசுகிறேன் சார் அப்படின்னா ஹென்றி வந்து உள்ளே வரவே அப்படின்னு சொல்லி வர வைப்பாங்க. வர வச்சோன்னா அவனை உட்கார வச்சு எல்லாம் சுற்றி பேசுவாங்க. இவன் சொல்லுவான், நான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன், நாங்கள் ஒரு டீமாக வந்து ஆளுங்க வந்தோம், எல்லாரும் வந்து ஒருத்தன் வந்து சாவச்சிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஓனாயங்கள்லாம் வந்து மற்றவங்களெல்லாம் குதிரை தெளிச்சு நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன், எனக்கு அதான் சாப்பிட கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஹென்றி வந்து சொல்லுவார், காசு கொடுத்தா தான் இங்கே வந்து எத்தனை தான் கிடைக்கும், என்கிட்ட எதுவுமே காசு இல்லையா, நீங்கள் எவ்வளோ திருடி இருப்பீங்க எதுவும் காசு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்தாங்க கொஞ்சம் வெள்ளி காசு இருக்குன்னு வந்து அதை வந்து வைப்பான். வச்சிருக்க சமயத்தில் அவன்கிட்ட அந்த கேன் வந்து இருக்கும், எந்த கேன்னா ஹியூ கிளாஸ் வந்து போட்டு போயிருப்பான். இது ஏற்கனவே ஜிம் வந்து அவனுக்கு வச்ச டின்னு அந்த கேன்டின்னு அதை வந்து இந்த இதை வந்து இவன் போட்டு வந்திருப்பான். போட்டு வந்தது இவர் தூக்கிட்டு வந்திருப்பார், இதை தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி வச்சுட்டு இருந்த பார்த்து ஜிம் வந்து கேட்பான், இது எங்கேருந்து வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா, எங்களுக்கு ஒன்றும் நல்லா ஒருத்தன் அவன் தான் இதை வந்து போட்டு போயிட்டான், அதை தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து புலம்புவான் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன். இப்போது ஜிம் வந்து என்ன நினைப்பான், நான் தான் இதை வந்து இந்த சர்க்கிளெல்லாம் போட்டிங் வந்து வச்சுட்டு வந்தேன், அப்போ யாரும் நம்பால் தான் வந்து இன்னும் உயிரோடு இருக்கான், அவன் தான் இவங்க ஆளுங்க வந்து கொண்டு இருக்கான் அப்படின்னு வந்து பேசிப்பாங்க. யாராக இருக்கும் யாராக இருக்குன்னு கேட்டால் ஹாக்காக இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஹாக் தான் வந்து உயிரோடு இருக்கான்ற மாதிரி கண்டிப்பாக ஹியூ கிளாஸ் வந்து உயிரோட இருந்திருப்பான், அவன் செத்துட்டான் புதைச்சிட்டான்ற மாதிரி வந்து சொன்னதுனால ஜிம்மும் அதை தான் நினைப்பான். ஹாக் உயிரோட இருப்பானோ அவன் தான் இதை வந்து செஞ்சுட்டு வந்திருப்பானோ அப்படின்னு வந்து பேசினா மற்றவனுங்கெல்லாம் வந்து கலாய்ப்பாங்க. ஆண்டர்சன் உட்பட ஆக்கா அவனை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன், அவன் ஒரு ஆஃப் ப்ரீடு, அவன்லாம் வேலைக்க மாட்டாங்க. ஜோன்ஸ் இவனுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆஃப் ப்ரீட் கிட்டு அவன்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிக்க மாட்டான். நம்பாலுக்கு ஏற்கனவே இந்த வெஸ்டோனு இந்த பெக்கெட் இவங்கெல்லாம் இருக்கானுங்களா, இவங்களை யாரோ ஒருத்தன் தான் போய் அடிச்சு இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு வந்து பேசுவாங்க. எது எப்படி ஹென்றி வந்து சொல்லுவான், நம்பால் வந்து எவனோ ஒருத்தன் வந்து அங்கே கஷ்டப்பட்டிருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு வந்து இவன் கேட்பான், எந்த ஏரியா வழியாக போனான் அப்படின்ட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காரன் சொல்லுவான், எல்லோ ஸ்டோன் இது ஒரு பிளேஸ், அந்த வழியாக தான் வந்து அவன் அப்புறம் குதிரையில் வந்து போனான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அப்போது இவன் டீம் ஆளுங்களாம் வந்து கூப்பிட்டு சீக்கிரம் போகலாம், அது எவ்வளோ மைல்னா ஒரு குறிப்பிட்ட மைல், ஒரு 30 மைல் அந்த மாதிரி தள்ளி தான் வந்து அந்த ஸ்பாட் வந்துருக்கு, குதிரையில் போய் அவனை வந்து ஃபஸ்ட்டு கூட்டு வரலாம், ஸோ இவனை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆண்டர்சன் கிட்ட பொறுப்பு படிச்சுட்டு இவன் வந்து கிளம்புவான். ஹென்றி அவனுடைய ஆளுங்கள்லாம் வந்து கூப்பிட்டுட்டு கூடவே ஜிம்மும் வந்து போவான். போனால் அந்த இடத்துல வந்து ஹியூ கிளாஸ் தான் இருப்பான். ஹியூ கிளாஸை இவங்க ஹாக் ஹாக்னு வந்து கூப்பிட்டா ஹியூ கிளாஸ் இருப்பான், எங்களுக்கு ஆச்சரியம் என்னடா அது ஹாக் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவன் சாவலி அப்படின்னா ஜிம் மேலே சமக்கடுப்பாயிருவான் ஹென்றி, அவன் செத்தான் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுன மாதிரி நீங்கள் வந்து எனக்கு உட்காந்திங்களா அப்படின்னு சொல்லி ஜிம்மை வந்து பிடிச்சிருவானுங்க. இவனை பத்திரமா கூப்பிட்டுவாங்க, வச்சு செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஹியூ கிளாஸையும் வண்டி இந்த குதிரையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸில் போட்டு ஜிம்மை வந்து கீழே தள்ளி விட்டு முட்டி போடுறா அப்படின்னு சொல்லி சொல்லு, முட்டி போட சொல்லி கடவுளை ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி துப்பாக்கியில் வந்து மிரட்டுவான். இவனை சாவடிச்சலாம் ஜிம்மெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு ஆள் வந்து உயிரோடு தான் இருக்கா, இவனை சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஹாக் என்ன பண்ணீங்க அப்படின்றதுனால ஜிம்மை வந்து இது பண்ணுவான். ஜிம் வந்து போடுமா, ஐயோ நான் எதுவுமே வந்து பண்ணல, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ஃபிட்ஸ் ஜெரல் என்ன சொன்னாங்களோ அதை தான் வந்து நான் பண்ணேன், எனக்கு இதில் வந்து எந்த சம்பவம் இதுவும் கிடையாது, உண்மையாக ஒரு செத்துட்டார் நினச்சி தான் இருப்பேன், ஹாக் என்னாச்சுன்னு வேறு எனக்கு வந்து தெரியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ப்ரே பண்ணணும் போது அவன் வந்து இந்த பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவை உங்கள் ராமர் ரட்சிக்கப்படும், அதாவது ஹெல்மெரி அ ஃபாதர் ஹுவாட்டின் அவன் ஹலோட் பை த நேம் அப்படின்ற ப்ரேயர் வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அவன் வந்து சரி பிடிச்சி அவன் வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஹியூ கிளாஸ் வந்து கூப்பிட்டு போவான் ஹென்றி.
கூப்பிட்டு போய் அவனை டாக்டர் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணி ஒரு சின்ன ஆயில்மெண்ட்லாம் வந்து போடுவார். இவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருன்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லுவார். ஹென்றி பக்கத்தில் இருக்கும்போது ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவான், ஜிம் சொன்னது கரெக்ட் தான், அவன் வந்து ஒன்றும் பண்ணல, ஆக்சுவலாக என் பையன் வந்து செத்துட்டான், அவனை கொல்லதே வந்து இந்த பிக்சரால் தான் அப்படின்னு வந்து உண்மையாக சொல்லுவான். என்னையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நானும் வந்து செத்துட்டுன்னு நினச்சி பிக்சரால் தான் எல்லாத்தையும் வந்து பண்ணி என்னை வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணி இவனை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான், அவன் சொல்கிற ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொன்னவனே அவனை ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி அவர் வந்து கேட்பார். ஸோ ஹென்ரியும் வந்து இது பண்ணுவான், பிக்சரால் இருங்க எங்கே இருக்கான், அவனை வந்து காலி பண்ணுன்ற ஒரு தாட் வந்து அவனுக்கு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன தான் பண்ணலாம்னு நினைக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நான் அங்கேருந்து இங்கே வந்ததே அவனை வந்து கொல்லணும் தான், நான் இங்கே வந்துட்டேன்னும் போதே அவன் இங்கே இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான், அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி தான் வந்து நினைப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பிக்சரல் இவன் ஹியூ கிளாஸ் வந்து பேசுவான். ஹென்றி வந்து கேட்டுப்பான், சரி ஆனால் அதுக்காக வந்து நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஏன்னா ஹென்றி வந்து விசாரிச்சிருப்பான் இந்த ஃபிக்சரால்ட்ட எங்கே இருக்கான், நீ பார்த்தியா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கிட்ட இருந்து சாச்சும் போது எவனும் வந்து பார்த்துக்க மாட்டான். ஆண்டர்சன் மட்டும் தான் அங்கே இருந்தால அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்க அவனுங்களை போய் விசாரிப்பான். விசாரிக்கும் போது உளறிடுவானுங்க, ஆமாம் அவன் ஃபஸ்ட்டு சொல்லாமல் இருக்கும்போது உன சுட்டு சா வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஹென்றி மிரட்டினதுக்கப்புறம் வந்து உளரும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிக்சரால்ட் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான், டெக்ஸஸ்க்கு போகிறான்னு வந்து சொல்லிட்டு இருந்தான், அது மட்டும் தான் எனக்கு வந்து தெரியும், அங்கே போயிட்டு கொஞ்சம் லேண்ட் ஏதோ வந்து வாங்கிட்டு திருப்பி அவன் வந்து என்கிரீஸ் பண்ணிக்கணும்னு வந்து இருந்தான். அந்த மிலிட்ரி இந்த ஆர்மி ஃபோர்ஸ்லாம் வந்து அவன் பேரை பதிவு பண்ணி அது வந்து சண்டைக்கு போகணும்னு, அப்படி அவர் என்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சோல்ஜர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து தாக்குறது ரொம்ப கஷ்டம், அப்படி அவன் பேரை பதிவு பண்ணி அப்படி போயிடலாம்னு வந்து நினச்சிட்டான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செம கடுப்பில் இருப்பான் ஹென்றி, மறுபடியும் ஹியூ கிளாஸ் கிட்ட வந்து பேசினா எனக்கு தெரியும் அவன் வந்து போயிருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காட்டு மான்கள் கூட இப்படி தான், அதை வேட்டையாறாங்கன்னு வந்து தெரிஞ்சால் அந்த இடத்துல நிற்காது, அது எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் தான் வந்து ஓடும், அது அதே மாதிரி அவன் வந்து ஓடி போயிருப்பான், அவனை எவ்வளோ சீக்கிரம் போய் பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பிடிச்சாகணும், இல்லைனா நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இருக்காது, எனக்கு பையன்தான் வந்து உலகமாக இருந்தான் அவனே போயிட்டான், அவனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இவன் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேசுவான். நான் பார்த்துக்கிறேன் ஹியூ கிளாஸ் அப்படின்னு இவன் சொன்னேன், நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கட்டும், நான் வந்து இதில் நீ வந்து இன்வால்வ் ஆகினா நான் பார்த்துக்கிறேன்னு. சரி ரெஸ்ட் எடுனா நம்ம எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கமோ அவ்வளோ நேரம் வந்து தூரந்தூரமாக வந்து ஓடி போவான், அதுக்கப்புறம் அவன் வந்து பிடிக்கவே முடியாது அப்படின்னு ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவான். வேணும் நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி ஹென்ரியை வந்து குட்டியும் வந்து போவான். ஹென்றி இவனும் வந்து போகும்போது ஹென்றி மறுபடியும் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்பார், அப்போ நீ லெட்டினண்ட உண்மையாகவே வந்து கொண்டே அதுக்கு இன்னும் கூட எனக்கு வந்து பதில் சொல்லி அப்படின்னு கேட்டால், அப்போ தான் வந்து ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவான், ஆமாம் நான் லெட்டினண்ட்டை கொல்ல என் பையனை கொல்லணும்னு நினச்சவன் நான் கொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் இருக்குது, இவன் பையனை யாரெல்லாம் கொல்ல நினச்சானோ அவனை வந்து இவன் திருப்பி கொண்டுடுவான், அது அந்த இதுதான் இப்போ வந்து திருப்பியும் வந்து செய்ய வந்திருக்கான். ஹென்றியும் வந்து ஃபீலிங்ஸாக வந்து சொல்லுவான், என் ஒய்ஃப் வந்து இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தா, இப்போ வந்து அவள் ஊருக்கு போயிட்டா ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு வாரம் மேலே ஆச்சு அவளை நான் வந்து பார்த்து, திருப்பி அங்கே வந்து நான் போய் பார்க்க போகிறேன் போது அவள் நிச்சயமாக அவள் மூஞ்சி எனக்கு வந்து ஞாபகம் இருக்குமான்னு வந்து தெரியல, அதே வந்து எனக்கு நினச்சா ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி இவனை வந்து நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்ற ஆங்கிள்லையும் வந்து பேசுவான். இவனும் மிஸ் பண்ணுவான், ஹென்றின்றவனும் அவனுடைய ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுவான், ஒய்ஃபையும் வந்து மிஸ் பண்ணுவான். ஸோ இந்த சமயத்தில் இவன் ஹியூ கிளாஸும் அவங்க ஒய்ஃபை வந்து மிஸ் பண்ணி அது வந்து நினைவு அப்படியே மாறி மாறி வரும், அவன் ஒய்ஃப் சொன்னது அவனுக்கு வந்து ஞாபகம் வரும், புயல் அடிக்குதுன்னு சொல்லி நீ வந்து வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மரத்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த காற்றுல கலைகள் வந்து அசையும், அதை பார்த்து அது விழுந்துருன்ற மாதிரி நீ வந்து நினைக்கலாம், நீ பார்க்க வேண்டியது அதனுடைய ஸ்டெம்மை தான், அது தண்டு தான், ஸோ அதை நீ வந்து பார்க்கும்போது என்ன ஆகும், அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து தெரியும், அது வந்து விழாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னது அவன் உயிரை பிடிச்சி கையில் இருப்பான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா குதிரை கால் தடம்லாம் வந்து தெரியும், ரெண்டு பேரும் வந்து கெஸ் பண்ணுவாங்க இந்த குதிரை கால் தடம் யார் தான் இருக்கும்னா, இவன் ஃபிக்சரால் இந்த வழியாக தான் வந்து போயிருப்பான்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டால் ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவான், நான் வெஸ்ட் சைடு போகிறேன் நீ ஈஸ்ட் சைடு போ, ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து அந்த பக்கம் போடாமல் இந்த பக்கம் போடாமல் வந்து இடிக்கலாம், ஒருவேளை இது வந்து இந்த ஹரிக்கிற ஆட்கள் இந்த ரீயோட ஆட்கள் அவங்களுடைய குதிரை கால் தடமாக இருக்கும்னு வந்து இருந்தா எப்படின்னா, அப்படி இருந்ததுன்னா ரெண்டு பேரும் அங்கே போய் பார்த்துட்டு திரும்பி நம்ம இந்த ஸ்பாட்லேயே வந்து மீட் பண்ணலாம், அவங்க நம்ம வந்து எதுக்கு தேவையில்ல நம்ம வந்து பின்னாடி போயிடலாம், ஆனால் அவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் இருந்தால் அவன் வந்து காலி பண்ணிடலாம், அவன் இல்லைனா வந்து எஸ்கேப் ஆகிட்டான் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு டைரக்ஷன் வந்து போவாங்க. பிக்சரில் என்ன பண்ணுவான், ஹென்ரியை வந்து பார்த்துருவான், ஹென்றி இங்கே வந்தோடனே அவன் வந்து கலாய்ப்பான், என்ன ஹென்றி உங்கள் தகுதியை விட்டு அங்கேருந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கீங்க, நீங்கள் தப்பான முடிவில் எடுத்திருக்கீங்க, உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே தனியாக வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால், இவன் வந்து சொல்லுவான், எனக்கு நிறைய பிளான் இருக்குடா, நான் வந்து ஊருக்கு வர போக வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னை சும்மா வந்து கூப்பிட்டு போகிறோம், உன்னை கையோடு வந்து கூப்பிட்டு போய் அங்கே வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது ஃபோர்ட்ஸ் கோவாய்க்கு அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பிளான் இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சுடணும்னு வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பிக்சரால் தான் அவனை சுட்டு காலி பண்ணுவான், ஹென்றி வந்து செத்துருவார். ஃபிக்சரால் என்ன பண்ணுவான், பதுங்கியிருப்பான். ஸோ இங்கே கொஞ்ச நேரத்தில் இந்த சத்தம்லாம் வந்து கேட்ட ஹியூ கிளாஸ் என்ன பண்ணால் அப்படியே போய் இவரை அந்த பணத்தை வந்து எடுத்துப்பான், எடுத்துக்கிட்டு ஒரு கலை இருக்கும் அந்த மரக்கலை மாதிரி, அந்த கலையை வெட்டி ஏதோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். குதிரையில் பார்த்தா இந்த பாடியை வந்து இவர் செத்துப்போன ஹென்ரியோட பாடியை குதிரையில் வச்சு இன்னொரு குதிரையில் இவன் வந்து போகிற மாதிரி வந்திருக்கும். இந்த தூரத்துலேருந்து ஹென்றி இவன் ஃபிக்சரால் வந்து பார்ப்பான்.
ஸோ இப்போ வந்து ஹியூ கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கான், பின்னாடி இன்னொரு குதிரையில் வந்து ஹென்ரியோட பாடியை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சவன் துப்பாக்கி வச்சு பட்டுன்னு வந்து ஒரு சுடு சுடுவான் தூரத்துலேருந்தே. அப்போ அது ஹியூ கிளாஸ் மேலே பட்டுதுன்னு நினச்சி நினைப்பான், அது கீழே விழுந்துடும் அந்த ஆளும். இப்போ ரெண்டு பாடி இருக்க மாதிரி இருக்கு, ஒரு பாடி பார்த்தினா குதிரை மேலே இருக்கு, இன்னொரு பாடி கீழே விழுந்துன்னு இவன் அப்படியே வந்து வருவான், அதை போய் போய் பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிட்ஜெரால்டு வந்து பக்கத்தில் போய் பார்ப்பான். போய் பார்த்தா அவன் சுட்டதே திரும்ப சுட்டது வந்து பார்த்தா அது ஹென்றி தான், ஏற்கனவே சுட்டணும் தான் திரும்பி சுட்டிருக்கான். ஒரு மரத்தை வந்து இவன் கட் பண்ணால ஹியூ கிளாஸு, அந்த மரத்தை எதுக்கு கட் பண்ணியிருப்பான்னா இவனுக்கு முதுகில் வந்து முட்டு கொடுக்கறதுக்காக, செத்த பாடியை வந்து உட்கார வச்சு அந்த குதிரையில் வந்து போகிற மாதிரியும் இவன் தான் போன மாதிரி படுத்து நடிச்சிருப்பான். ஸோ நடிச்சவன் வந்து எந்திரிச்சு அவன் வந்து துப்பாக்கியில் மாற்றி மாற்றி வந்து சுட்டுப்பாங்க. அவன் சுட்ட குண்டு இவன் மேலே வந்து படாது, இவன் சுட்டுறது மட்டும் வந்து போட்டோம். அதாவது ஹியூ கிளாஸ் சுட்டது அவன் ஃபிச்சரால் மேலே வந்து பட்டுரும், பட்டோன்னு அவன் வந்து பயங்கரமாக துடிப்பான், துடிச்சோடனே மாற்றி மாற்றி அவனுக்கு வந்து சண்டை போட்டுன்னு வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி வந்து தூக்கி விழுந்துடும், ஒரு சரிவில் வந்து பார்த்தா ஃபிட்ஜெரால்டு வந்து அப்படியே சரிக்கு விழுந்துடும், இவனும் சரிக்கு விழுந்து இவன் துப்பாக்கி விட்டு ரெண்டு பேரும் கையில் தான் வந்து சண்டை போகிற மாதிரி வந்து ஆயிரும். மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க, இவன் ஏமாத்திருக்கான், இவன் வேறு அடிக்கணும்னு வந்து நினச்சான்ல. அடிச்சுக்கும் போது ஒரு சமயத்தில் வந்து பேசுவான் இவன் நார்மலாக, கத்தியை வச்சு இவங்க மாற்றி மாற்றி வந்து சண்டை போடுவானுங்க. ஃபிட்ஜெரால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூக்கு அந்த ஹியூ கிளாஸ் வந்து கொல்லணும்னு வந்து கத்தியை வச்சு போயிடும், அவன் கத்தியை திருப்பி ஹியூ கிளாஸ் என்ன பண்ணுவான், ஃபிட்ஜெரால்டோட வயிற்றுல வந்து குத்தி படுக்க வச்சுருவான். அப்போது வந்து ஃபிட்ஜெரால்டு வந்து என்ன சொல்லுவான்னா, டேய் அவன் பையன் வந்து நான் கொல்லணும்னு வந்ததுனால நினைக்கல, நான் ஆக்சுவலாக கிட்ட அவங்ககிட்ட ஒரு டீல் தான் வந்து பேசினேன், நான் எப்படி டீல் பேசணும்னு உனக்கே வந்து தெரியும்ல, உன் பையன்கிட்ட வந்து சொன்னேன் சத்தம் போடாது சத்தம் போடாதுன்னு வந்து சொன்னான், ஆனால் அவன் வந்து கேட்கல, அவன் பாட்டில் ஏதோ கத்திட்டு தான் அதான் வந்து அவன் சாவர மாதிரி ஆயிடுச்சு, உங்ககிட்ட நான் டீல் பேசினல அவனை விட்டுரு, உங்ககிட்ட நான் பேசின டீல் வந்துருக்கல அது கடவுளுக்கு தான் தெரியும், ஏன்னா நான் நியாயமாக சொன்னேன் கண்ணை சிமிட்டுனா நான் வந்து ஓகே உன்னை வந்து சாவடி பாட்டுன்னு உங்ககிட்ட நான் பேசணும்ல, நான் எவ்வளோ ப்ராமிஸாக வந்து சொல்கிறது உண்மையாக கடவுளுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, நீ என்கிட்ட வந்து பேசின டீலுக்கு நான் சம்மதமே தெரியலையே, நான் சாவணும்னு வந்து நினைக்கலையே அப்படின்னு தான் அவன் பேசுவான். சரி எது எப்படியா, நான் கொல்லணும்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்து பார்க்குறியா, ரிவெஞ்ச் எடுத்தால் மட்டும் உன் பையன் வந்து உனக்கு திருப்பி வந்துருவானா, உனக்கு என்ன இதில் சந்தோஷமா அப்படின்னு வந்து பேசுவான். பேசணுன்னா அதுக்கு ஹியூ கிளாஸ் வந்து சொல்லுவான், என் பையன் திருப்பி வரமாட்டான்னு வந்து நல்லாவே வந்து தெரியும், ஆனால் அந்த சமயத்திலும் என்ன பண்ணுவேன்னா ஒரு டைலாக், ஏன்னா இவன் ரெண்டு பேரும் சண்டை போகிற இடத்துல ஒரு தண்ணி ஓடை மாதிரி வந்து போயிட்டுருக்கோம், பக்கத்துலேயே வந்து பார்த்தா அந்த ரீ ஆட்கள் அந்த ஹரிகரா ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்க குதிரையில் வந்து வந்திருப்பானுங்க, வந்ததை ஹியூ கிளாஸ் வந்து பார்த்துருவான். ஏற்கனவே ஒரு பூர்வக்குடி ஒரு ஆள் கூட வந்து இவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், என் ஆளுங்களையும் இது மாதிரி கொண்டுட்டாங்கப்பா, நான் மட்டும் அனாதே இருக்கேன்ப்பா, இந்த ஏரியாவில் போய் பவுனிஸ் கொஞ்சம் பேர் திரட்டி அவங்கள எதிர்த்து சண்டை போட தான் வந்து பார்த்துட்ருக்கேன், ரிவெஞ்ச் தான், ஆனால் ரிவெஞ்சுன்றது நம்ம படைச்சவங்ககிட்ட தானே இருக்குது, அவன் கையில் தானே இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். அதே டைலாக் இவங்ககிட்ட வந்து சொல்லுவான், என்ன ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஹியூ கிளாஸ் சொல்லுவான், ரிவெஞ்சுன்றது நம்ம படைச்சவன் கையில் தான் இருக்குது, கடவுள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி அவனை வந்து அப்படியே விட்டுருவான். ரிவெஞ்ச் எடுத்து மட்டும் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஸோ படித்தவனே அவனுக்கான எவன் அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான கூலி வந்து அப்படியே கொடுத்துருவான்ற இன்டென்ஷனில் அப்படியே வந்து தூக்கி தண்ணியில் விட்டுருவான். அந்த தண்ணியிலே அடிச்சுட்டு போன நம்ம பிக்சரால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரீ ஆட்கள் ஹரிக்கிறா அந்த லீடர் என்ன பண்ணுவான், அவனை தூக்கி வச்சு அவனை வந்து கொன்று அப்படியே விட்டுருவாங்க. இவனையும் வந்து கொல்லுவாங்க அப்படின்னு வந்து இவன் பயந்துட்டு இருப்பான், ஆனாலும் கொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த ஹரிக்கிறா லீடர் அப்படியே வந்து வருவான், அவங்க குதிரையிலே வந்து பார்த்தா பின்னாடி அவங்க பொண்ணு வருவான், இவன் காப்பாற்றி விட்டான்ல அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வரும்போது என்னாகும், இவன் வந்து நார்மலாக வந்து உட்காந்துருப்பான், அப்படியே வந்து போயிடுவாங்க, அவள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பா போல, ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் இது பண்ணாங்க இவன் வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஃபிஜியரை வந்து கொண்டுட்டு அவன் பாட்டு வந்து நார்மலாக போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், இப்போ இவனுக்கு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் இழந்த மறுபடியும் ஒரு அநாத மாதிரி தான், அகதி மாதிரி தான், அப்படியே வந்து இந்த பனிப்பிரதேசத்துலேயே வந்து போவான், காற்று மூச்சு காற்று பலமாக வந்து வீசும் இவனுக்கு. இப்போ வேறு இவன் வேறு டேமேஜும் ஆயிருக்கான்ல, காயம் வந்து ஏற்பட்டு ஏற்கனவே ஏற்பட்டுச்சு, அப்படியே வந்து மறுபடியும் போகும்போது அவன் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து அவனுக்கு தெரியும், அவங்க அங்கேருந்து வந்து கையெல்லாம் வந்து நீட்டுவாங்க, அவங்க ஒய்ஃப் ஞாபகமாக இருக்கும், கண்ணில் வந்து கண்ணீர் சிந்துவான், ஒரே ஒரு கண்ணீர் ட்ராப் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த பணியிலையும் அப்படி ஒரு நடிப்பு வந்து காமிச்சிருக்கார் மனுஷன், அந்த பணிக்கு நான் அதை பார்க்கும்போது நினச்சேன்னா இந்த கண்ணீர் கூட உறைஞ்சிருமோ, அப்படி ஒரு பனிப்பிரதேசத்தில் எடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு தாட் வந்து கிரியேட் ஆச்சு. அதோடு வந்து இந்த படம் வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் வந்து சிங்கிள் டேக்கில் தான் வந்து நரேட் பண்ணேன். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இந்த படத்தோட கதை நரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.